ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 76வது மன்றாட்டு ஜெபத்தை பார்க்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்தவர்கள் ஒரு நாளும் தோற்றதில்லை. இந்த நாளிலே நீங்களும் நானும் தேசத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்த மன்றாட்டு ஜெபம் தொடர்ந்து எவ்வளவு நாட்கள் நடத்த முடியுமோ போகுமோ அந்த அளவுக்கு போய்கொண்டே இருக்கும். நம்ம எல்லாரும் தொடர்ந்து ஜெப வீரர்களாய் மாறப்போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளுக்காய் நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்மை தேடும்படியாக, வசனத்தை கேட்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக விசுவாசத்தோடு பாரத்தோடு உம்முடைய ஆண்டவரே சன்னதியில் வந்திருக்கிறோம். இந்த ஆன்லைன்ல நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபிக்கிறதுனாலே இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் தேவன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறீர் ஆண்டவரே. சோதரம், எங்கள் ஜனங்களுக்குள்ள தேவன் ரட்சிப்பை கட்டளையிடுகிறீர், சுகத்தை கட்டளையிடுகிறீர், ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறீர். எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்கிறீர் தகப்பனே. திரளான சாட்சிகள் எங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே சோதரிக்கிறோம். இந்த பிரிவேலிங் பிரேயருக்கு, மன்றாட்டு ஜெபத்திற்கு ஆதாரமா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பீராக. இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே கேட்கிற வசனம், ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய இருதயங்களிலே தேவனுடைய கிரியை ஆண்டவரே சோற்றம் தொடங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாளை தேவன் இந்த ஜெபத்தை ஆசீர்வத்து கொடுப்பீராக. நீர் ஆளுகை செய்யுங்க. துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஈப்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பிரசன்னத்தில் ஒருவர் ஆமேன் கூட அமைதியா இல்லாதபடிக்கு எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிங்க. நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவேளை அமைதியா கூட இந்த வீடியோவை பார்க்காம ஆடியோ மாத்திரம் சில பேர் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. எல்லாரையும் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். எங்களோடு சேர்ந்து ஆராதிங்க, மனதுக்குள்ளே பாடுங்க. ஆமேன். நீங்க கரங்களை தட்டி வீடுகளில் இருந்தா தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு தேவ பிரசன்னம் இறங்கி வரும். ஆராதிக்கிற ஆமீன், ஆராதிக்க வாஞ்சியா உட்கார்ந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள, வேதம் சொல்லுகிறது துதிக்கிற இடங்களிலே அவர் எழுந்தருளுவார். அதனாலதான் சபை, சபை என்று சொன்னா ஒரு பில்டிங்கல்ல, சபை என்று சொன்னால் ஜனங்கள் கூடுகிற இடம். ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் கூடி இருந்தாலே போதும், தேவனுடைய பிரசன்னம் அங்கே இறங்கி வரும். அதனால சபையில் தேவன் எழுந்தருள, ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் என்று சொல்லி இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். தேவ பிரசன்னம் இன்றைக்கு உங்கள் வீடுகளை நிரப்புவதாக. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி இந்த நாளிலே தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவ தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள, ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி ஸ்தோத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தர் காத்தருளும் கிருபையால் நீதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம்,
சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள இந்த ராஜாதி ராஜா நம்மத்திலே வந்து ஆமேன் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோம். ராஜாதி ராஜா இயேசு பிள்ளைகள் நாங்கள், அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜாதி நாங்கள். என்னதான் காற்று வீசினாலும், என்னதான் அலைகள் பொங்கினாலும், விசுவாச நங்குரம் இயேசு எனக்கு தருகிறார். இந்த பாடல் வரிகள் அருமையான வரிகள். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ராஜாதி ராஜா இயேசு பிள்ளைங்க நாங்க, அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜாதிங்க நாங்க. ராஜாதி ராஜா இயேசு பிள்ளைங்க நாங்க, அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜாதிங்க நாங்க. ஆடுவோம் ஆடுவோம் ஆனந்தமாய் பாடுவோம், அப்பாவின் வீட்டிலே அல்லேலூயா பாடுவோம். ஆடுவோம் ஆடுவோம் ஆனந்தமாய் பாடுவோம், அப்பாவின் வீட்டிலே அல்லேலூயா பாடுவோம். ஓ வீசட்டும், கடல் அலைகள் பொங்கட்டும், கப்பலின் மாலுமே இயேசு உண்டு பயப்படோ. காற்று வீசட்டும், கடல் அலைகள் பொங்கட்டும், கப்பலின் மாலுமே இயேசு உண்டு பயப்படோ. விசுவாச நங்கூரம் இயேசு எனக்கு தருகிறார், விசுவாச நங்கூரம் இயேசு எனக்கு தருகிறார். பயமில் திகிலும் இல்லை பரமசேனை நமக்குண்டு, பயமில்லை திகிலும் இல்லை பரமசேனை நமக்குண்டு. ஓ ஓ ராஜாதி ராஜாதி ராஜா இயேசு பிள்ளைங்க நாங்க, அவர் இரத்தத்தினால் மீட்டு கொண்ட ஜாதிங்க நாங்க. சொல்லுங்க, ராஜாதி ராஜா இயேசு பிள்ளைங்க நாங்க, அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜாதிங்க நாங்க. வாங்கம்மா வாங்கையா, பாவம் போக்கும் இயேசையா, நோயெல்லாம் இல்லையே, வியாதியின் நேரத்துல நீர் காத்து கொண்டீரே, உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். வியாதியின் நேரத்துல எங்களை காத்து கொண்டீரே, உமக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து வாய்களை திறந்து இந்த பாடலில் பாடும்போது, வியாதியின் நேரத்தில் நான் வெறுக்கப்பட்டிருந்தேன், நான் ஒருவேளை அவமானத்துக்குள்ளே போயிருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்மை நான் அன்பே என்று சொல்லி கூப்பிடுகிறேன். இந்த வேளையில கல்வாரி அன்பு ஒன்றே என்னை ஆற்றி தேற்றியதே, கல்வாரி அன்பு ஒன்றே என்னை ஆற்றி தேற்றிடுதே. அன்பே 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 தேவ அன்பிற்கு இணையேதும் இல்லையே. அன்பே 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 தேவ அன்பிற்கு இணையேதும் இல்லையே. நாவில் சொல் பிறக்கும் முன் அழைக்கப்பட்டேன், தாயின்
கருவினில் அறியப்பட்டேன், நாவில் சொல் பிறக்குமுன் அழைக்கப்பட்டேன், தாயின் கருவினில் அறியப்பட்டேன், மாறாத அன்பு ஒன்றே என் வாழ்வை மாற்றியதே, மாறாத அன்பு ஒன்றே என் வாழ்வை மாற்றியதே, அன்பே 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 தேவ அன்புக்கு இணையேதும் இல்லையே, அன்பே 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 தேவ அன்பிற்கு இணையேதும் இல்லையே, அணைந்த என் தீபத்தை ஏற்றினவர், நெறிந்த என் வாழ்வினை நிமிர்த்தியவர், அணைந்த என் தீபத்தை ஏற்றினவர், நெறிந்த என் வாழ்வினை நிமிர்த்தியவர், இணையில் அன்பு ஒன்றே என்னை நெருக்கியே விடுதே, இணையில் அன்பு ஒன்றே என்னை நெருக்கி ஏவிடுதே, அன்பே 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 சுப்பாவை பார்த்து ஏ அன்பிற்கு இணையேதும் இல்லையே, அன்பே 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 தேவ அன்பிற்கு இணையேதும் இல்லையே, பரிசுத்த ஆவிக்கு காத்திருந்தே உன்னத அனுபவம் தரித்து கொண்டேன், பரிசுத்த ஆவிக்கு காத்திருந்தேன் உன்னத அனுபவம் தரித்து கொண்டேன், இயேசுவின் அன்பு ஒன்றே என்னை தூக்கி நிறுத்தியதே, இயேசுவின் அன்பு ஒன்றே என்னை தூக்கி நிறுத்தியதே, அன்பே 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 தேவன் இணையேதும் இல்லையே, அன்பே 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 தேவன்பிற்கு இணையேதும், ஓ உலகத்தின் அன்பு வேண்டாமையா, அன்பு ஒன்றே போதுமையா, உலகத்தின் அன்பு வேண்டாமையா, அன்பு ஒன்றே போதுமையா, அன்பே 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 தேவ அன்புக்கு இணையேதும் இல்லையே, அன்பே 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 இணையேதும் இல்லையே, தேவ அன்பிற்கு இணையேதும் இல்லையே. பரிசுத்தரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆராதிக்க கொடுத்த எல்லா ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவிக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறோம், ஆனாலும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் கர்த்தர் எங்களுடைய உன்னத அனுபவத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை புது விதத்தில் எங்களுக்கு கொடுத்து எங்களை நடத்துகிறபடியா உமக்கு நன்றி ஆவியானவரே. இந்த நாளிலே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்கள் எல்லைகளை விரிவாக்கி எங்களை ஆசீர்வத்து நடத்தட்டும் என்று எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் பிரியப்பட்டபடியா நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட இருங்க, பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Jesus, amen. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது 76வது நாளுக்குள்ளாய் கர்த்தர் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். 76th day. கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யவிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கென்று புதிய கிருபைகளையும் புதிய அபிஷேகத்தையும் புதிய ஆசீர்வாதங்களையும் தருகிற தேவன் அவர்.
இந்த நாளிலே இந்த 70 இந்த நாளிலே ப்ரிவேலிங் மன்றாட்டின் ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நீங்கள் தாகத்தோடு காத்திருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின் மேலே ஒரு தாகத்தோடு இருக்கிற அந்த தாகத்தை மற்ற யாரும் புரிந்து கொள்ளவே முடியாது. சீக்கிரத்தில் பாருங்க, அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கின்ற ஒரு தாகத்தோடு வந்திருப்போம். அந்த தாகத்தை பக்கத்தில் இருக்கவங்க யாருமே புரிந்து கொள்ள முடியாது. அது நமக்கென்று இருக்கிற அந்த தாகம். சில நேரத்தில் தண்ணி குழந்தைகளை குறித்த காரியங்கள் ஸ்கூல்ஸ் எப்போ திறப்பாங்க, இது அத்தனையும் ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இதெல்லாம் நம்மளுடைய இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் தோன்றுகின்ற ஒரு காரியம்தான். என்னைக்காவது இந்த ஸ்கூல் பள்ளிகளுக்கு குறித்து ஏதாவது ஒரு நியூஸ் வராதா இல்லை யோசித்து கொண்டே இருக்கிறோம். ஸோ கவர்மெண்ட்டும் அதுக்கு நல்ல ரிப்ளை கொடுக்குறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சூழ்நிலை எப்படி போகுதுன்னு தெரியல. அதை குறித்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்து கொண்டு அதற்கென்ற ஸ்பெஷல் வேக்சினேஷன் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு புது வேக்சினேஷனை மீண்டும் திறந்து விட்டுருக்குறாங்க. இன்னும் ஒவ்வொரு காரியங்களையும் அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. அரசாங்கமும் அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ நாம் மிகுந்த ஜாக்கிரதை, நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். We need to pray without ceasing. நாம் ஜெபிக்க ஜெபிக்க தான் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கென்று இந்த தேசத்தில் எடுக்கின்ற ஒவ்வொரு சட்டத்திட்டங்களும் அதில் நாமும் இந்த தேசத்தில் இருக்கிறபடினால எல்லாம் நமக்கும் தான் சேர்ந்து வரும். அப்போது ஒவ்வொரு சட்டத்திட்டங்களுக்காக ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய ஜபத்தினால சில நிச்சயம் நம்முடைய சூழ்நிலைகள் சட்டத்தின் காரியங்களாக இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் அதற்கு ஒன்று பல அநேக சாட்சிகள் நாம் பார்த்துருக்கிறோம், அநேக காரியங்கள் நாம் பார்த்துருக்கிறோம். அநேக சாட்சிகள் நமக்கென்று கர்த்தர் வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார். நம்முடைய எவ்வளவு அருமையான தேவன் அவர். சரி, இந்த வேக்சினேஷன் எல்லாம் ஒரு பக்கம், உலகத்தின் சூழ்நிலை எடுத்துக்கொள்ளுங்க. ஆப்கானிஸ்தான்ல ஒரு பெரிய பிரச்சனைகள், ஒரு கேட்டகரியே இருக்கிறாங்க. எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாத்துலேயும் ஒரு குறையும் வந்துடக்கூடாது. குறை வந்துட்டு அவங்களால தாங்கவே முடியாது. சிலர் அந்த அந்த செய்கிற வேலையில் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னு வைங்களேன், ஏதாவது ஒன்று யார் மூலமோ நடந்துச்சுன்னா அவ்வளவுதான், அவங்க அவங்களை யாரையும் மன்னிக்கவே மாட்டாங்க. ஏன், சில நேரத்தில் அவங்க மூலமாகவே ஏதாவது தப்பு நடந்தால் அவங்களே அவங்க மன்னிச்சுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க உங்களுக்கு பேரே பர்ஃபெக்ஷனிஸ்ட் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஒழுக்கம் குறைமாக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் எல்லாம் குறைவுள்ளவர்கள் தான். We are imperfect. ஆனால் கர்த்தர் நம்மை பர்ஃபெக்டாக தான் படைச்சிருக்கார். He has made us. அவர் நம்மை உருவாக்கும் பொழுது நம்மளை பர்ஃபெக்டாக தான் உருவாக்கினார். ஆனால் பாவம் தான் நம்மை நீங்கள் பார்க்கணுமா? நிச்சயம் பார்க்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு என்று செய்வார். அது அனே இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஒன்றன் பின் ஒன்றாய் நாம் பார்த்து கொண்டே இருக்க போகிறோம். சரி, லூக்கா 4வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கின்ற ஒரு காரியத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 6வது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு காரியம். அங்கே தேவாலயத்தில் ஆண்டவர் வரும் பொழுது அங்கே ஆல்ரெடி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சீஷர்கள் அங்கே இருந்த கோதுமை எடுத்து கையில் கொய்து அவங்க சாப்பிட ஆரம்பித்த உடனே அதை பார்த்து, எப்படி இதை உங்களுடைய சீஷர்கள் செய்யத்தகாத காரியங்களை செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தை குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஆண்டவருடைய கருத்துல என்ன நடக்க போகிறது, என்ன ஏதாவது ஒரு தப்பிதத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அங்க பார்க்கிறாரு. அங்க வலது கை சூம்பின கையுடைய ஒரு மனிதனை அங்க பார்க்கிறார். அங்க பார்த்த உடனே ஆண்டவர் பார்த்து சொல்றார், அவனை நடந்து நடுவில் நிற்க வைக்கிறார். நீ வந்து இங்க நல்ல நடுவில் எழுந்து வந்து நடுவில் நில்லு. எவ்வளவு அருமையான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஜஸ்ட் கம் அண்ட் ஸ்டாண்ட். இன்னைக்கு கர்த்தர் பாருங்க, ரைஸ் அப் அண்ட் ஸ்டாண்ட் ஃபோர்த் இன் தி மிட்ஸ்ட். 8வது வசனம் சொல்லுகிறது, ரைஸ் அப் அண்ட் ஸ்டாண்ட் ஃபோர்த் இன் தி மிட்ஸ்ட். அவனுக்கு கரம் சூம்பி இருக்கு, இட் வாஸ் வித்தர்ட். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இம்பர்ஃபெக்ஷன், வி ஆர் ஹேவிங் இம்பர்ஃபெக்ஷன். நம்முடைய சரீரத்தில் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. நம்முடைய மனது, நம்முடைய இருதய இருதயத்தின் சிந்தை, இருதயத்தின் இயக்கங்கள் எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு விதத்தில் பாவம் உள்ள வந்துருச்சு, சூம்பி போன தன்மையை கொண்டு வந்துருச்சு. இட் இஸ் மேக்கிங் அஸ் டு பி வித்தர்ட். ஆண்டவருடைய வல்லமை பார்க்க முடியாதபடி அதை தடை செய்வதற்கு எத்தனை காரியங்கள் அங்கே நடக்கிறது. அங்கே சூம்பியை கையோட மகன் நிற்கிறத ஆண்டவர் பார்த்துட்டு சபையில் கூப்பிட்டு நடுவில் நிறுத்த வைக்கிறாரு. ரைஸ் அப் அண்ட் ஸ்டாண்ட் ஃபோர்த் இன் தி மிட்ஸ்ட். எழுந்து
நில் என்றார். நீ எழுந்து நடுவே நில். அவ்வளவுதான், நடுவில் நிறுத்திட்டார். நடுவில் அங்க அத்தனை பேரும் பாக்குறாங்க. இப்ப எல்லாரும் பாக்குற, இப்ப எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப எங்கடா தப்பு கண்டுபிடிக்கலாம்? ஆண்டவர் அவருடைய சிந்தையை அறிந்திருக்கிற தேவன் அவர் சொன்னார், நான் உங்க இடத்துல கேட்கிறேன், ஓய்வு நாட்கள் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டுட்டு பதிலெல்லாம் எதிர்பார்க்கல. ஏன்னா அவருக்கு தெரியும், அவங்களால பதில் சொல்ல முடியும். நன்மை செய்யணும், ஜீவனை ஜீவன் காக்கப்படணும், ரெண்டும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த சூமின கையோட ஸ்ட்ரெச் ஃபோர் தை ஹேண்ட், அவன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் நீட்டினான், உடனே அவன் கை மறு கையை போல சுவஸ்தமாயிற்று. இட் பிகேம் ஹோல், அது சுகமாயிற்று. அதை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள முறுமுறுப்பு உருவாயிடுச்சு. அதுக்காக இந்த வசனம் சொல்லிக்கிறது, அவங்களால பார்த்துட்டு மூர்க்க வெறி கொண்டு ஆடுக்கலாம், மூர்க்க வெறி கொண்டாடுக்கலாம், அவங்களால தாங்கி கொள்ள முடியல. உலகம் நம்ம பெர்ஃபெக்டா வருவதற்கு ஒத்துக்கொள்வது இல்லை. இது எப்படி நடக்கும்? நமக்கு ஏதாவது அற்புதம் நடக்கணும், நமக்கு ஏதாவது நடக்குதுன்னு சொன்னா உலகத்துல இருப்பவனால சும்மாவே இருக்க முடியாது. உலகத்துல எங்கேயோ நடக்கணும், நமக்கு ஏதாவது நல்ல காரியம், ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வரும்பொழுது அவனால பொறுத்து கொள்ளவே முடியாது. ஏன் பிசாசானவனால நிச்சயம் பொறுத்து கொள்ள முடியாது. அவன் ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டிருப்பாங்க. நிற்கிறவங்களுக்கு அப்படிதான் ஆச்சு. அந்த மகனுடைய கை மறு கையை போல சுஸ்தமானதை கூட அவங்க அதை பார்க்கல, பார்க்க விரும்பல, அது எப்படி நடந்ததுன்னு சொல்லி யோசிக்க விரும்பல. ஆனால் அவர்கள் மூர்க்க வெறி கொண்டார்களாம், என்ன செய்யலாம் இவரை அப்படின்னு சொல்லி. நம்முடைய சூழ்நிலை நமக்கு அப்படிதான், சில நேரத்தில் அப்படிதான் பிசாசு அநேக நேரத்தை கொண்டு வருகிறான். நம்மளை ஒரே சூழ்நிலையில முட்டக்கி வைக்க விரும்புகிறான். He wants to keep you in that situation. நீ பயந்து பயந்து ஒளிந்து வாழணும், அவ்வளவுதான் உன்னுடைய சூழ்நிலை. இதுதான் நீ முட்டமாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற, உன்னால மீந்தி வர முடியாது, மற்றவர்களை போல வர முடியாது. உலகத்துல அநேகர் அங்க அங்க பார்த்து என்னென்னமோ உயர்ந்திருக்கிறாங்கன்னு நினைச்சு நீ அப்படி எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை அமர்த்தி வைக்க பார்க்கிறான். ஆண்டவர் இருக்கும் பொழுது, ஆண்டவனாகிய இயேசுவானவர் நம்ம மத்தியில் இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை அவர் மாற்ற விரும்புகிறார். எத்தனை தடை இருந்தாலும் சரி, அங்க அத்தனை தடை தான். இது என்ன, இப்படா குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. இந்த நாளில் காப்பு ஆத்த வேண்டியது என்னுடைய கடமை, இந்த நாளில நன்மை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை, எந்த நாளிலுமே நன்மை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி அவருடைய அன்பினால கையை நீட்டுன்னு சொன்னார். What a wonderful God. He made that miracle. அதனை தொடர்ந்து அப்போஸ்தலர்களே அந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வருகின்ற நேரத்தில் அவர் சீஷர்களிடத்துல பேசிட்டு கீழே வராரு. He comes to the plains. அப்ப வரும்பொழுது அநேக மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டாங்களாம். அவரை சூழ்ந்து கொண்டு எல்லாரும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ரெண்டு வித காரியத்திற்காக வந்தாங்க. அவருடைய போதனைகளை கேட்கும்படியாகவும் வந்தாங்க. உபதேச வசனம் 17 வசனம் சொல்லுகிறது, அவர் சமமான ஒரு இடத்துல வந்து நின்றார். அங்கே சீஷர்கள் அநேகம் பேரும் அவருடைய உபதேச கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளை நின்று குணமாக்கப்படும்படிக்கும் எங்கிருந்து வந்தாங்களாம்? யூதய தேசத்து திசைகளில் யாவற்றிலிருந்தும், எருசலேம் நகரத்திலிருந்தும், தீரு சீதோன் பட்டணங்களில் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். ஒவ்வொரு இடத்திலிருந்தும் வர்றாங்க ஆண்டவர் இடத்துல ரெண்டு காரியத்திற்காய், அவருடைய உபதேசத்தை கேட்கணும், சுகமடையணும், ரெண்டும். இன்னைக்கு அவருடைய வார்த்தையின் வல்லமை நம்ம அறிந்தவர்களாக இருக்கணும். அவருடைய உபதேசங்களை கேட்க 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 உங்களுக்கு தெரியுமா ஒரு குணம் நம்முடைய மேல ஒரு வல்லமை இறங்குமா? அவருடைய உபதேசம் கேட்கணும், குணமடையணும்னு சொல்லி அவங்க வந்தாங்க. ஆண்டவர் இங்க யாரையும் தொடல, ஒருவேளை மற்றவர்களும் ஆண்டவரை தொடல. இங்க சூழ்நிலை அதுதான். ஏன் நம்ம பார்த்திருக்கிறோம் அந்த 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தரை தொட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ தொட்டது யாரு? இப்ப ஆண்டவர் பேதுரு கேட்கிற எல்லாம் நெருக்கிட்டு இருக்காங்க. இப்ப போய் சொல்றீங்களே ஆண்டவரே யார் தொட்டதுன்னு கேட்கறீங்களே அப்படின்னு லூக்கா 8வது அதிகாரத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், என்னிடத்துல வல்லமை போயிற்று போனது, ஆமே கடந்து போனதை ஆண்டவர் சொல்றாரு. என்னிடத்துல இருந்து கடந்து போய் அது சுகமாக்கி இருக்கேன். இப்ப வல்லமை குறித்து அங்க சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நடக்கிற காரியம், இங்க யாரும் ஆண்டவரை தொடல, ஆண்டவர் யாரையும் தொடல, ஆனா அத்தனை பேரும் வாஞ்சியோடு வந்திருக்கிறாங்க. அத்தனை பேரும் வாஞ்சியோடு ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்கணும், அவருடைய அற்புதத்தை பெறணும்னு சொல்லி வந்த அவர்களுக்கு அங்கே 18-19 வசனங்கள் சொல்லுகிறது, அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அதுக்கப்புறம் தான் தொடலான்னு சொல்லி வகை தேடுறாங்க. வசனம் சொல்லுகிறது, அவரிடத்தில் வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினதான்.
ஆமென். அதுதான் கர்த்தருடைய வல்லமை. அந்த கர்த்தருடைய வல்லமை குறித்து தான் ஆண்டவர் பேச விரும்புகிறார். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தில் அவருடைய வல்லமை குறித்து நம்ம அறிந்து கொள்ளணும். இட் ஹஸ் மெனி மெனி கேரக்டரிஸ்டிக்ஸ். சுகமாக்குவது அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், வல்லமை. அவருடைய வல்லமைக்கு, கர்த்தருடைய வல்லமையினால சகல காரியம், வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்கிறோம். விடுதலை ஆக்குவதும் அவருடைய வல்லமை. அவர் நம்மளை தூக்கி தாங்கி தப்பு வைப்பதும் அவருடைய வல்லமை தான். நம்மளை பாதுகாப்பதும் அவருடைய வல்லமை. அவருடைய பரிசுத்த கரம் தான், அவருடைய கரத்தில் வருகின்ற வல்லமையினால நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா காரியங்களையும் பார்க்கிறோம், எல்லா சகல காரியங்களையும். இங்கே பாருங்க, ஆண்டவர் சொல்றார், தம்முடைய வல்லமையை அவங்கள புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினது. அங்க வந்த பிரச்சனைகள் இருந்தவங்க அங்க எல்லாரையும் அப்படின்னு சொன்னா, அங்க பல பேர் வியாதியிலே வந்திருப்பாங்க, ஆனா அங்க வந்தவங்க எல்லாம் உபதேசத்தையும் கேட்கணும்னு வந்தாங்க. அந்த வார்த்தையை கேட்க கேட்கவே வல்லமை புறப்பட்டு ஒவ்வொருவரையும் குணமாக்கினதா. அவர்கள் எந்தெந்த பாடுகள்ல வந்தாங்களோ தெரியாது, எந்தெந்த பிரச்சனைகள்ல வந்தாங்களோ, எல்லாம் எல்லோருக்கும் என்ற வார்த்தை இங்க போடப்பட்டிருக்கு. இந்த பிரிவேலிங் பிரேயரை வைத்தது கர்த்தர் இதை வைக்க சொல்லும் போது நம்முடைய அன்புக்குரிய சகோதர இடத்துல சொன்ன காரியம், நீங்க நடந்து கொண்டிருக்கும் பொழுது யார் யாரெல்லாம் வந்து இதை கேட்கிறாங்களோ அவர்கள் அற்புதத்தை பெறுவார்கள், அதிசயத்தை பெறுவார்கள். கர்த்தருடைய வல்லமை அங்கு கடந்து செல்லும், கடந்து வரும். இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, உபதேசிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தையின் வல்லமை நம் மீது இறங்கி வரும். நமக்கு அங்க வந்த அத்தனை பேருக்கு சுகத்தை கர்த்தர் அங்கு கட்டளையிட்டார். அவரு வல்லமை வந்து எல்லாம் கேட்க, உபதேசத்தை கேட்க கேட்கவே அங்க வல்லமைனால குணமடைய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நீங்க நீங்க பாட்டுக்கு இந்த பிரிவேலிங் பிரேயர்ல அநேகர் இதுல ஒவ்வொரு நாள் நீங்க கலந்து கொள்ளும்படி வந்திருக்கிறீங்க. நீங்க வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தருடைய வல்லமை உங்கள் மத்தியில கடந்து வந்து உங்களுக்கான கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கான வழிவாய்ப்புகளா, பிரச்சனைகள், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா, உங்களுக்கான வழியை கர்த்தர் உருவாக்க போகிறார். He has done it. வசனம் சொல்லுகிறது, அந்த வல்லமையின் ஆவியை, அப்படிப்பட்ட வல்லமையின் ஆவியை கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். What a great God we have. அந்த கர்த்தருடைய வல்லமையின் ஆவியை குறித்து தான் நாம் பார்க்கும் பொழுது, அந்த ஒன்று தீமத்தையோ, ரெண்டு தீமத்தையோ, முதலாவது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வளமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இப்ப நம்ம இருக்க பரிசுத்த ஆவியானவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, இட் இஸ் ஆஃப் பவர், வல்லமை, அன்பு, தெளிந்த புத்தி. வாட் அ வண்டர்ஃபுல் காட். நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சூழ்நிலை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கின்ற, நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ளவராய் இருக்கிறார். Amen. He has everything. வல்லமை உண்டு. அந்த வல்லமையின் தேவன் உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நமக்கென்று வைத்திருக்கிறார். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை நிறைக்க விரும்புகிறார். Yes, the Lord's desire is that. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுக்கு முதலாவது அதிகாரத்தை தொடர்ந்து வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா, முதல் அதிகாரத்தை சொல்லுத, அப்போ யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் சொல்லுகின்ற காரியத்தை பார்க்கிறோம், இனி எனக்கு பின்பாக வருகிறவர் அவர் உங்க பரிசுத்தாவினால ஸ்நானம் கொடுப்பார், அக்னியினால ஸ்நானம் கொடுக்கிறவர். எஸ், இன்னைக்கு அப்படிப்பட்ட ஸ்நானத்தை நீங்க விரும்புறீங்களா? பரிசுத்தாவியானவர் நிறைக்கும் பொழுதுதான் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நாம் ருசிக்க முடியும். Only then you can experience the riches of his glory. கர்த்தருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அவர் உங்கள் மேல் ஊற்றப்படுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். He is ready. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையின் நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரின் பலத்தை கொடுக்க விரும்புகிறார். Yes, it is of power, love, and of clear mind, sound mind. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் உருவாக போ, பலத்தினால் இடைக்கட்ட போகிறார். He's going to give you the power. இன்னைக்கு அந்த வல்லமை உருவாங்க போகுது. ஆண்டவருடைய வல்லமை கருத்து பாருங்க, இதை படித்து பார்த்தோம். அங்க கேட்ட வசனத்தை கேட்டவங்களுக்கு எல்லாம் சுகம். இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அவருடைய வார்த்தையின் வல்லமை உங்களுக்கு வரும், உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும். ஆமே, நாங்கள் அல்ல, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கான அந்த வல்லமையை கொண்டு வந்து உங்களுக்கான சுகத்தை கட்டளையிடுவார். கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு, உயிர் இருக்கு. உங்களுடைய சூழ்நிலையிலே மாற்றிவிடும்.
நீங்க அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. அநேக காரியங்களை கத்தர் நமக்கென்று பெரிய பெரிய காரியம் மகத்துவங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை தான், நம்ம வார்த்தை கேட்க கேட்கவே உருவாகாதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒரு வழி வேணுமா? உங்களுக்கு ஒரு ஒரு வே, யூ நீட் அ வே. ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு நல்ல ஒரு வழி கிடைக்காதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கத்தர் அதை உருவாக்குவார், எல்லாவற்றையும் உருவாக்குவார். எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது, ஆனால் கத்தர் நமக்கென்று உருவாக்கிடுவார். அவருடைய வார்த்தை கேட்கும் பொழுதே குணமடைந்தார்கள் பார்க்கிறோம். இப்போ வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்களுக்கான வழிகளும் தோன்றும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும். நான் நம்புறேன், நீங்க நம்புறீங்களா? Do you believe in it? விசுவாசிங்க. இந்த மன்றாட்டின் ஜெபம் அதற்காக தான், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும்படியார். அதை கேட்க கேட்க கேட்கவே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வல்லமையாய் மாறி உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும். நடக்கும், நம்பி விசுவாசிங்க. இந்த நாள்ல நாம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். Let us pray. இப்ப தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். எந்த மனுஷனும் தேறினவனாய் மாற்றுகிற அந்த வல்லமை, எந்த மனுஷனும் ஒளியாய் மாற்றுகிற அந்த வல்லமை, இன்னைக்கு அது நடக்க போது பாருங்க. இஸ் கோயிங் டு மேக் யூ பெர்ஃபெக்ட். எதெல்லாம் குறைவுன்னு நினைச்சீங்களோ அதை கத்தர் நிறைவாய் மாற்றுவார். எங்கெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை நினைக்கிறீங்களோ கத்தர் உங்களை ஒளியாய் மா, எந்த மனுஷனும் ஒளியாய் மாற்றுகிற அந்த மெய்யான ஒளி உங்களுக்குள்ள ஒரு ஒளியை கொண்டு வர போகிறது. எஸ் த லார்ட் ஷால் பிரிங் இட். அப்படிப்பட்ட காரியத்துக்கு உங்களை தகுதி ஆயத்தப்படுத்துவோமா? நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம், நம்மை நம்ம தாழ்த்துவோம், அவருடைய பாதத்தை ஒப்பு கொடுப்போம். எந்த மனுஷனையும் ஆண்டவரே தெரிந்து கொண்டபடி நமக்கு நன்றி செலுத்துறேன். மாற்றுங்கப்பா, என்னை தேறினவனா பரிசுத்தாவியானவரை நிறைங்கன்னு சொல்லி கேட்போமா? கண்களை மூடுவோம். லெட்ஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். நன்றி தகப்பனை, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். அநேக காரியங்களை எங்களுக்கு வைத்திருக்கிற நமக்கு நன்றி அப்பா. ஒன்றன் பின் ஒன்றாய் எங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாள் உம்முடைய வார்த்தையின் வளர்ந்துகொண்டே இருக்கிறோம். இந்த நாளில் வார்த்தைக்காக நாங்கள் ஏங்கி வந்திருக்கிறார்களே, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எந்த மனுஷனும் தேறினவனாய் என்று வேதத்தில் பார்க்கிறோமே, ஒரு வல்லமை பார்க்கிறோமே, அந்த வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஊற்றப்படுவீராக, ஒவ்வொரு குடும்பத்தின் மேல கடந்து வருவீராக. சூழ்நிலையில மாற்றம் family lord, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள அந்த மாற்றம் உருவாகட்டும். இருளில் இருந்தவர்கள் ஒவ்வொரு வீடுகளில் கடந்து வரட்டும். இருள் எல்லாம் நீங்கி போவதாக, பிசாசு கொண்டு வந்து நீங்கி போகட்டும், பாவ கரைகள் நீங்கி போகட்டும். பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருவர் ஒவ்வொருவரையும் சுத்தி மீண்டும் ஒரு விஷயம் கடந்து வரட்டும். எந்த மனுஷனையும் தேறினவனாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே, எந்த மனுஷனையும் ஒளியாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே. ரெண்டு காரியங்களை எங்களை வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. மகிமையின் ஒளி எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும். அந்த ஒளியான தேவன் எங்களுக்குள் கடந்து வரும் பொழுது மகிமையை கண்டோம் என்று யோவான் சொன்னாரே. தகப்பனே, அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை பார்க்கிறவர்களாய், அப்படிப்பட்ட கருவிகளாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுங்க. உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை பார்க்கின்ற சந்ததியாய் நாங்கள் ஆகட்டும் ஒவ்வொருவரும். தகப்பனே, நாங்கள் ஏதோ சொல்லாத கிறிஸ்துவாக இருக்க முடியாது. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய மகிமையின் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் மகிமை, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை பார்க்கிறவர்களை நீ மாற்றுவீராக. அப்படி நீ செய்ய போவதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க, அந்த கிருபைக்காய் நன்றி. தேசத்தின் சூழ்நிலைக்காய் வருகிறோம். தேசத்தின் காரியங்கள், அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த வேக்சினேஷன் எல்லாம் தீந்து போயிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் பார்க்கிறோமே, மீண்டும் தகப்பனை எல்லாம் வேக்சினேஷன் கிடைக்கும்படி செய்வீராக. தடைகள் எல்லாம் உடைந்து போகட்டும். தடைகள் எல்லாம் அதற்காக இந்த உருவாக்குவதற்கான தடைகள் மாறி போகட்டும். சீக்கிரம் இந்த வேக்சினேஷன் எல்லாரும் போட்டுக்கொள்ளும்படியா கிருபை பாராட்டுவீராக. சீக்கிரத்தில் ஸ்கூலுகளுக்கான காரியங்களுக்கும் சரி, வேலை காரியங்களுக்கும் சரி, எல்லாவற்றுக்கும் நீர் வழிவாய்ப்பை உருவாக்கி கொடுங்க தகப்பனே. அநேகர் வேலை நிமித்தமாக எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்,
திடீர் திடீர்னு சொல்லி இந்த லாக்டவுன் வந்த சூழ்நிலையில் அநேகர் வேலை இழந்து போய் இருக்கிறாங்களே. தகப்பன் உலகத்தின் காரியங்களை நாங்கள் சார்ந்து இல்லை, அந்த மகிமையின் ஒளியாகி உண்மை சார்ந்து நாங்கள் நிற்கிறோம். நீர் வார்த்தையின்படியே நாங்கள் மகிமையை கண்டோம் என்ற வேதத்தில் சொல்லுகிறது. அந்த மகிமையை நாங்கள் பார்க்க செய்யுங்க. நாங்கள் அந்த மகிமையை பார்க்கணும். எங்களுக்கு என்று வல்லமையின் கரம், ஓ வானத்தின் பலகனை திறப்பதை நாங்கள் பார்க்கணும். எங்களுக்கு என்று வழிவாய்ப்புகளை உருவாக்குவதையும் நாங்கள் பார்க்கணும். அப்படி நீர் செய்ய போவதற்காக நிறைய செலுத்துக்கிறோம். உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கும்படி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. மோசே கண்மலையின் வெடிப்பில் வைத்து உடைய மகிமையை காண்பித்தீரே, எங்களுக்கு காண்பிப்பீராக. ஒவ்வொரு வீதி இந்த வசனத்தை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் உடைய மகிமையை பார்க்கும்படி செய்யுங்க. மகிமையை பார்க்கும்படி செய்யுங்க. அவனுடைய மகிமையின் செயல்களை பார்க்கட்டும். அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை பார்க்கட்டும். அப்பா உணர்ந்து கொள்ளட்டும், அனுபவிக்கட்டும். ஆசீர்வதிங்க. தேசத்தின் காரியங்களில் மாற்றத்தை உருவாக்குங்க. உம்முடைய பரிசுத்த கரம் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கட்டும். Let it make the land perfect. இந்திய தேசத்தை தேறின ஒரு தேசமாய், உம்முடைய ஒளி இறங்கிய தேசமாய் மாற்றுங்கப்பா. எந்த மனுஷனையும் தேறினாய் மாற்ற முடியும் என்று சொன்னீரே. எந்த மனுஷனும் இவ்வும் ஒளியாய் மாற்றுவேன் என்று சொன்ன இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். இதே வார்த்தையை தேசத்திற்கு என்று வைக்கிறோம். இந்த தேசம் தேறின தேசமாய் இருக்கட்டும். உம்முடைய ஒளி இறங்கிய தேசமாய் அது மாறி இருக்கட்டும். இந்த ஒளியின் பிரகாசத்திற்குள்ள ஒவ்வொருவரையும் எடுத்துக்கொள்வீராக. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேசத்தின் இருள் நீங்கி போகட்டும். நசரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அந்த எல்லா இருளும் நீங்கி போகட்டும். உம்முடைய கரத்தைகள் கருவிகளா எங்களை பயன்படுத்துங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நம்ம மத்தியிலே இருக்கின்ற பேராயர் அவர்கள் வந்து இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்க போறாங்க, கொடுத்து ஜெபிக்க போறாங்க. Let us all get down to it. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டார்கள். They saw the boldness of Peter and John. பிரதான ஆசாரியர்கள், the chief priests, அங்குள்ள பரிசேயர்கள், the Pharisees, சதுசேயர்கள், the scribes, போன்ற எல்லா ஜனங்களும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டார்கள். அப்படி என்ன நடந்தது கர்த்தருடைய பிள்ளைகள்? செய்யப்பட்ட முதல் அற்புதம், தாயின் வயிற்றில் இருந்து 40 ஆண்டுகள் நடக்க முடியாத ஒரு சப்பானியை a lame man of 40 years right from this birth பேதுரு யோவானும் குணமாக்கினார்கள். Peter and John healed. குணமாக்கினது கர்த்தர்தான். The Lord was the one who healed them. ஆண்டவர் பரிசுத்தாவியார் பேதுரு யோவானையும் பயன்படுத்தினார். The Holy Spirit used Peter and John to do the miracle. அப்போஸ்தல 1 அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் என்றால் Acts of first chapter we see ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் அளவும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று குறிப்பிடப்படுகிறது. It says after the resurrection he showed himself alive for next 40 days among the people. அதே 1 அதிகாரத்திலே the same chapter ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்தார். The Lord gave a command. தம்முடைய சீடர்களுக்கு அழைத்து He called up the disciples. நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் காத்திருக்கும்படி ஒரு கட்டளை கொடுத்தார். Tarry in Jerusalem was one of the commands. இதெல்லாம் 1 அதிகாரத்திலே வாசிக்கலாம். We read that in the first chapter. அது மட்டுமல்ல Only that.
அதோடு கூட அவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படியே according to the word of the Lord Jesus Christ அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து they obeyed the word of the Lord எருசலேமில் உள்ள ஒரு மேல் வீட்டறையிலே 120 பேர் கூடி வந்தார்கள் 120 of them gathered in the upper room அவர்கள் ஒருமனப்பட்டார்கள் they all were all in one accord ஜெபத்திலே தழைத்திருந்தார்கள் they were in prayer வேண்டுதலிலே காணப்பட்டார்கள் and supplication அந்த 120 பேர் தான் ஆதி திருச்சபை எண்ணிக்கை where the first count of the early church அதே முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் let us have to be read மற்றொரு சம்பவம் குறிப்பிடப்படுகிறது there is also one more event that is being noted அந்த முதலாம் அதிகாரத்தில் யூதாஸ் காரியோத்துக்கு பதிலாக மற்றொரு சீடன் தேர்ந்தெடுத்தார்கள் they chose another disciple in the place of Judas Iscariot மற்றொரு சீடன் தேர்ந்தெடுக்கப்பட்டான் another disciple was selected அவருடைய பெயர் மத்தியாஸ் his name was Matthias எனவே இந்த 120 பேரோடு கூட மத்தியாஸ் என்ற சீடனும் இருந்திருக்க வேண்டும் so the for sure that disciple Matthias was present among that 120 அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படி so according to the word of the Lord 12 சீடர்கள் சேர்ந்து விட்டார்கள் all the 12 disciples were there அவரோடு கூட இயேசுவின் தாய் மரியாள் இருக்கிறார்கள் and also the mother of the Lord Jesus Christ Mary was இயேசுவின் present சகோதரர்கள் இருக்கிறார்கள் and the brethren of the Lord Jesus was also present மற்ற சீடர்களும் அங்க இருக்கிறார்கள் and the other disciples and followers believers were there அவருடைய எண்ணிக்கை 120 the count was 120 இவள் கூடி ஜெபித்தபோதுதான் when they got together and prayed அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் next to we read பரிசுத்த ஆவியானவர் அத்தனை பேரையும் நிரப்பினார் the holy spirit filled everyone அவர்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டார் the holy spirit was poured upon them mightily வேதம் சொல்லுகிறது the bible says கர்த்தருடைய ஆவியானவர் தங்கள் தந்தையில் வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள் he spoke in different tongues according to the utterances given by the holy spirit அதற்கு பின்பு then after பேதுரு எழுந்திருந்து ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார் the peter rose and he gave a preaching there ஒரே ஒரு செய்திதான் he would give one message சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்தும் according to the Jesus was crucified and the Christ உயிர்த்தெழுதலை பற்றியும் and his resurrection என்று ஒரு சின்ன பிரசங்கம் செய்தார் he made a preaching about his crucifixion and the resurrection of the Lord Jesus ஆனால் அது வல்லமையான பிரசங்கம் it was a powerful message அபிஷேகம் நிறைந்த ஒரு பிரசங்கம் a message filled with anointing அக்கினியால் நிரப்பப்பட்டு பேசினார் he was filled with fire and he was giving the message அந்த நாட்கள் அங்கு கூடி இருந்தவர்கள் the people who gathered that time பேதுரை பார்த்து கேட்டார்கள் they told Peter and asked them நாங்கள் சகோதரரே oh brother நாங்கள் என்ன செய்ய வேண்டும் what should we do நாங்கள் என்ன செய்ய வேண்டும் what shall we do they asked அவள் இருதயம் குத்தப்பட்டது their conscience was they were convicted அவள் மனம் திரும்பினார்கள் oh they repented மேசியாவாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் oh they accepted the Lord Jesus உடனடியாக சந்தோஷமாய் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள் they needed the joy they took the baptism வேதத்திலே வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் in Acts second chapter we read அவருடைய தொகை ஏறக்குறைய 3000 பேர் சபையில் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள் now the same we see read the count of 3000 rejoined to the church and the church expanded in such a manner apostle 3rd ayatla varumbodhu in acts 3 we read sabai perigikonde pogirathu the church was expanding and getting enlarged apostolude vaalkayilum jevam kaanapattukonde irukkirathu and the prayer was present in every apostle ஒரு பக்கம் சபை பெருகிறது one said the church was increasing மறுபக்கம் ஜெபம் பெருகிக்கொண்டிருக்கிறது another said the prayer was increasing அந்த ஜெபத்தினாலே அவர்கள் தங்கள் நேரத்தை ஒதுக்கிக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள் they allotted the prayer time and they were praying இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் at that sort of a situation பேதுருவும் யோவானும் peter and john ஒரு சப்பானியை குணமாக்கினார்கள் they healed a lame man கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்தபோது the holy spirit worked through them ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்தது a mighty miracle happened அப்பொழுதுதான் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் they were all struck இது எப்படி முடிந்தது என்று எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள் they began to question and they were all struck how did this happen அப்போஸ்தலர் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் in acts 4 read இந்த அற்புதத்தை கண்ட உடனே the moment they saw this miracle தேவாலயத்து சேனைத் தலைவனும் all the church, chief priest the leader the head of the church சதுசேயரும் the Sadducees இவரெல்லாம் இயேசு இருந்த காலத்திலேயே இயேசுவுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் they were the people who worked against the Lord Jesus Christ ஆசாரியர்களும் and the priests there ஆசாரியருடைய குடும்பத்தாரும் and the family of the priests அனைவரும் வந்து கூடி வந்தார்கள் they gathered together இவர்கள் பேதுருவையும் யோவானும் செய்த செயலை பார்த்து கடும் கோபப்பட்டார்கள் and they were aroused with anger looking at the work of the Peter and John அப்போஸ்தலர் 4:2 according to acts of the இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை
இயேசுவை பிரசங்கம் பண்ணினால் கோபம் கொண்டார்கள். Being grieved that they taught the people and preached through Jesus the resurrection. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை குறித்து பேசும்போது பிசாசுக்கு கோபம் வரும். Yes, the devil will be grieved when you talk about the resurrected Jesus. பிசாசுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். Yes, it will. They will be astonished. இயேசு கல்வாரி சிலுவையிலே பிசாசை தோற்கடித்தார். Because the Lord overcame the devil at Calvary. இந்த இயேசுவை அவள் பிரசங்கம் பண்ணும்போது அவள் சினமடைந்தார்கள். Oh, they got grieved when they were preaching about the resurrected Jesus Christ. பிறகு அவர்கள் கேட்டார்கள். And they asked him, நீங்கள் எந்த நாமத்தினாலே இந்த அற்புதத்தை செய்தீர்கள் என்று கேட்டார். By what name did you do this miracle? எந்த வல்லமையினால் இந்த நாமத்தினால்? By what power did you, what authority? அதற்கு பேதுரு சொன்னார். And Peter said, கல்வாயில் அடிக்கப்பட்ட சிலுவை, சிலுவையிலே மரித்து உங்களால் சிலுவையில் அறியப்பட்டவரும் தேவனால் மரித்தோர் எழுப்பப்பட்டவளாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஸ்வஸ்தமாகப்பட்ட இருக்க மனுஷன் முன்பாக நிற்கிறாள் சொன்னார்கள். Be it known to all that all the people Israel that by the name of Jesus Christ of Nazareth whom you crucified whom God raised from the dead even by him that this man stands here. சுகமாக்கப்பட்ட அந்த மனுஷன் அவள் எதிரிலே நின்று கொண்டிருந்தான். Because the man who was healed was standing there. அற்புத சுகம் பெற்று சாட்சியாக நின்றான். He was standing there as a testimony there. தன்னுடைய வல்லமை அவன் மேல் இறங்கினது. And the power of the Lord came upon him. இயேசுவின் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். And he received. அப்பொழுதுதான் அவள் சொன்ன வார்த்தை தான் இது. That was the word of Peter. இவள் பேசுகிற தைரியத்தை அவள் கண்டார்கள். Looking at the boldness. அவள் படிப்பறிவு இல்லாதவள் என்று அறிந்து கொண்டார்கள். They knew they were uneducated or பேதமை உள்ளவள் என்று அறிந்து கொண்டார்கள். They were unlearned and ignorant men. எல்லாவற்றுக்கும் மேலாக they above all அவள் ஆச்சரியப்பட்டார்கள். They marveled at it. வேதம் சொல்கிறது அவள் இயேசுவோடு கூட இருந்தார்கள் என்று. The Bible says that the knowledge of them saying கர்த்தருடைய பிள்ளைகளே Jesus. கர்த்தர் இன்றைக்கும் நாம் இயேசுவோடு கூட இருப்போம் என்றால் கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். The Lord will use even you. நம்மையும் பயன்படுத்துவார். He will use us. அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு படிப்பு அறிவு தடை இல்லை. No education, nothing can come between us. ஒரே ஒரு கண்டிஷன் கொடுக்கப்படுகிறது. One condition is given to us. இயேசுவோடு கூட நாம் இருக்க வேண்டும். We need to be with the Lord. பரிசுத்த ஆவியானவர் கூட நாம் இறைந்திருக்க வேண்டும். We need to be with the Holy Spirit. இதே பரிசுத்த ஆவியானவர் The same Holy Spirit. இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். Today he is with us. அவருடைய நாமத்தில் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. And by his name the miracles continue. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? Let us close our eyes and pray. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. Looking at the boldness of John and Peter and John. இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும். They were unlearned. இவர்கள் பேதமை உள்ளவர்கள். They were ignorant ones. எல்லாவற்றுக்கும் மேலாக இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். They knew that they were with Lord Jesus Christ. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இயேசுவோடு கூட நடக்கும்போது, when we walk with the Lord Jesus, இயேசுவோடு இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது, when Jesus is with us, ஆவியானவர் நம்மை நடத்தும்போது, when the Holy Spirit leads us, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும்போது, when the Holy Spirit governs us, அவருடைய ஆளுகைக்கு நாம் அர்ப்பணிக்கின்ற போது, when we commit ourselves towards his government, உலகம் நம்மை அறிந்து கொள்ளும். Yes, the world will come to know. இவரிடத்தில் விசேஷ வல்லமை இருக்கிறது. Oh, there's a special power with you. இவர் கடவுளுடைய பிள்ளைகள். Oh, the children of இவர் ஆண்டவருடைய பிள்ளைகள். They are the Lord's children. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை ஆராதிக்கிற கூட்டம் என்று அறிந்து கொள்வார்கள். They will know they are the people who worship the Lord Jesus. அப்படிப்பட்ட காலத்துல வந்து விட்டோம் கர்த்தருடைய பிள்ளைகள். We have already arrived. நம்மை பார்த்து உலகம் சொல்ல வேண்டும். The world should look at you and say, இவர்கள் இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகள். They are the people who worship the Lord. அதே அற்புதங்கள் அடையாளங்கள் நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். The Lord will do the same miracles through you. நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? Let us all commit ourselves to the Lord. அன்பின் ஆண்டவரே எங்கள் பரலோக பிதாவே. Loving God the heavenly Father. நல்ல இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for this wonderful day. இந்த மன்றாட ஜெயவேளை நீ கொடுத்தீங்களே உமக்கு நன்றி. Thank you for giving us this beautiful prayer wedding prayer time. ஒவ்வொரு நாளும் தேவ ஊழியர்கள் மூலம் வித்தியாசமான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Every day we are listening to different messages through the servants of God. இந்த மன்றாட ஜெபத்தில் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. And we are rendering the prevailing prayer in this hour. இந்த ஜெபங்கள் எல்லாம் ஒரு காலம் வீண் போகாது. Our prayers will not be laid to waste. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவை அறிவித்த பேதுருவையும் யோவானையும் கண்டு உலகம் சொன்னது இவள் இயேசுவோடு கூட இருந்தவள் என்று சொன்னது. 2000 years before looking at the work of Peter and John, the world said they were with the Lord Jesus. இன்றைக்கு நாங்கள் உங்களோடு கூட இருக்க உம்மோடு இருக்க விரும்புகிறோம். Oh Lord, today we desire to be with you. நீர் எங்களோடு இருக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். We ask that you be with us. உம்மை விட்டு நாங்கள் விலகி விடக் கூடாது. We should not depart from you. 24 மணி நேரம் உம்முடைய ஆளுகை எங்களுக்கு தேவை. We need your governance all the 24 hours. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that the
Holy Spirit lead and guide us. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரே நீர் ஆட்கொள்வீராக. Oh, take control of everyone who's listening to the word. உம்முடைய ஆளுகை காணப்பட்டும். Let your governance be seen among us. தேவ ஆவியானவர் தாமே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை கரம்பிடித்து நடத்தும்படி நம்மை ஜெபிக்கிறோம். Let the Holy Spirit catch hold of our hands and lead us. உலகம் சொல்லட்டும். Let the world say. சபையை பார்த்து சொல்லட்டும். Let the world look at the church and say. கர்த்தருடைய பிள்ளைகள் பார்த்து சொல்லட்டும். Let the children of God look at the church and say. இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகள். They are the people who worship the Lord. இயேசுவை ஆராதிக்கிற கூட்டம் என்று சொல்லட்டும். Let them say these are the gathering that worship the Lord Jesus. அப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Oh, we pray such signs and wonders to happen in our lives. இயேசுவை பயன்படுத்தும். Use us, Lord. தாழ்த்தி வருகிறோம் அப்பா. We humble ourselves and come. நீர் பெருக நாங்கள் சிறுக வேண்டும். You shall increase and we shall decrease. உம்முடைய வல்லமையும் உம்முடைய நாமமங்களை ஆட்கொள்வதாக. Let your power and your name take control of. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of the Lord and Savior Jesus Christ. Amen. 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 Hallelujah. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பானாக. தொடர்ந்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம தம்முடைய வார்த்தையினாலே நம்மை போஷித்து நம்மை வல்லமையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் யூ லார்ட். எப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கின்ற பாஸ்டர் சதீஷ் ஐசக் அவர்கள் இப்பொழுது இஸ் கோயிங் டு பிரிங் தி ஸ்டாட்ஸ் அண்ட் ஹிஸ் தாட்ஸ். அதனை தொடர்ந்து நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நமக்காக ஜெபிப்பார்கள். காத்திருங்க. The Lord will do great things unto you. Over to Pastor Sathish. Praise the Lord. Hallelujah. Over naal indha mandala jeevathil namma sandhippa romba sandosham. Indha pulaga seidhigal indha naatla enna nadakkudhu ella seidhigala paathite irukkom over naalum. Indha mandala jeevam maaribathil mul paathina vandu ulagathila enna nadakkudhu solli paathina covid situation la paathina ulagathila ethra desangal எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதே போல இன்றைக்கு நீங்க என்ன நடக்குது உலகத்தில் உலக செய்திகளில் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கால பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா வந்து அங்கிருந்த ஒரு ஜூமான்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பழைய பிரசிடென்ட் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சதால அந்த தேசத்துல பெரிய ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிரச்சனைகள் எல்லாம் ஒரு எல்லா கடைகள்லாம் திருடப்படுது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அதே போல சவுத் ஆப்பிரிக்கால தான் அது நடந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கியூபா அமெரிக்கா பக்கத்தில் கியூபாலே ஒரு அன்ரெஸ்ட் மக்கள்லாம் வந்து தெருவுக்கு வந்து பிரச்சனை பண்ணி கொண்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோவிட் நேரத்தில் எல்லாரும் அடைக்கப்பட்டு இந்த லாக்டவுன்ல இருக்கிறதால ஏழைகள் இன்னும் ஏழைகளாக ரொம்ப 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 கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லாத சூழ்நிலையில ஒரு அப்ரெஷனுக்குள்ள ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் தான் அவங்கள ஏதோ அப்ரெஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெருவுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. இது ஆப்பிரிக்காலேயோ இல்லைன்னா வந்து கியூபால மட்டுமல்லாமல் எல்லா தேசத்துக்கும் பரவிக்கொண்டே இருக்குது. ஏன்னா இந்த கோவிட் பிரச்சனையால எனக்கு எத்தனை நாட்கள் தான் வீட்டுக்குள்ளே அடங்கியிருப்பாங்க. வீட்டுக்குள்ளே அடங்கியிருக்கும் பொழுது எல்லா பொருளாதார காரியத்திலையும் சரி ஒரு பெரிய ஒரு தேக்க நிலை இருப்பதால மக்களுக்கு ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பதட்டம் ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த ரோட்டுக்கு வந்து பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அது அங்கே மட்டும் இல்லாமல் எல்லா தேசத்துலேயும் இந்த பிரச்சனைகள் வரும்னு சொல்லி இந்தியா தேசம் கூட ரொம்ப நாட்கள் இல்லை ரொம்ப சீக்கிரமா நடக்க போகுது. ஏன்னா வந்து இந்திய தேசத்திலும் பெட்ரோல் விலைதான் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஏறிக்கொண்டே போகுது. இப்படி ஏறிக்கொண்டே போயிட்டு இருந்ததுன்னா மக்களால ஒரு சூழ்நிலைக்கு வரும்பொழுது ஒரு ஒரு பிரஷரால தள்ளப்படுறாங்க மக்கள். உடனால் தான் வந்து பொறுமையா இருக்குன்றது மாதிரி சூழ்நிலை. ஜெபிங்க நம்ம ஜெபிச்சால் மட்டும்தான் இந்த சூழ்நிலை எல்லாம் மாறும். ஏன்னா எத்தனை நாட்கள் இந்த கோவிட் பிரச்சனையும் போயிட்டு நடந்து இது ஆன்கோயிங் ப்ராசஸாகவே இருக்கு. இதுக்கு தடுப்பூசி கண்டுபிடித்த பாடு இல்லை. ஏன்னா ஏற்கனவே கண்டுபிடிச்ச தடுப்பூசி கூட வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டோஸ் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி வந்து ரெண்டு டோஸ் இருந்தாங்க, இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு டோஸ் போட்டால் சரியா பூஸ்டர் பேக் அப்படின்றாங்க. இந்த பூஸ்டர் போட்டால் சரியாகுமான்னு சொல்லி அது கூட தெரியல யாருக்குமே. ஸோ வந்து ஆனால் அதுக்கான தடுப்பூசியும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதுதான் வந்து உலக செய்திகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம தான் ஜெபிக்கணும். உலகத்துல பெரிய சமாதானம் வேணும், எல்லா தேசத்திலும் சமாதானம் வேணும். ஏன்னா எக்கானமி வந்து எல்லா கண்ட்ரிஸும் டவுன் ஆயிடுச்சு. எந்த ஒரு கண்ட்ரில என்ன பண்றதுன்னு தெரியல. சிங்கப்பூர் துபாய் போல இருக்கிற கண்ட்ரிஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து எக்கானமி ஓபன் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து எவ்வளவு நாள் எத்தனை மாதங்கள் எத்தனை வருஷங்கள் தான் நான் வந்து கோவிட்னு சொல்லி முடிய இருக்கிறது. எக்கானமி ஓபன் பண்ண போறோம். அதே மாதிரி யூகேவும் லண்டனும் ஓபன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து டிராவலிங் வெளி தேசத்துல இருந்து நம்ம உள்ள வரலாம். குவாரண்டைன்லாம் முன்னாடிலாம் யூகேல வந்து 14 நாள் குவாரண்டைன் இருக்கணும், செல்ஃப் ஐசோலேஷன் வாங்க. அதுதான் இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து எத்தனை நாட்கள் இந்த மாதிரி போய்கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு வாரம் ரெண்டு வாரம்னா பரவாயில்ல, மாசக்கணக்குலாம் பரவாயில்ல. ஒரு 1.5 வருஷம் மேலாக இதே பிரச்சனை தான்.
லாக்டவுன் அப்புறம் லாக்டவுன் ஓபன் பண்றாங்க திருப்பி லாக்டவுன். இந்திய தேசத்துல பாத்தீங்கன்னா வந்து கேரளா மகாராஷ்டிரா இங்க ரெண்டு மாநிலத்துல அதிகமா இருக்குன்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஏன்னா கேரளா வந்து தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிறதால இந்த கோயம்புத்தூர் போன்ற மாவட்டத்துல தான் கொஞ்சம் எனி டைம் சீரியஸ்னஸ் சீரியஸாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா வந்து அடிக்கடி அங்க இருக்கிற மக்கள் இங்க வரணும், அதே போல கோயம்புத்தூர்ல இருக்க மக்கள் கேரளாவுக்கு போகணும், இ பாஸ் மேண்டேட்ரிங்கிறாங்க. இருந்தாலும் இந்த வெரி பார்டர் ஸ்டேட்ல இருக்கிறதால கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணோம். அதே போல லாக்டவுன் ஓபன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் டெய்லி பாத்தீங்கன்னா வந்து பயங்கர டிராபிக் ரோட்ல எல்லாம் வந்து டிராபிக் பாத்தீங்கன்னா ஓவர் டிராபிக்ல கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, சாதாரணமா இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. சில பேர் வந்து மாஸ்க் கூட போடுறது இல்லை. ஸோ வந்து நம்ம வெளியில போகும்பொழுதும் சரி ரொம்ப சும்மா ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த மாஸ்க் போடணும், இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும், ஹைஜீன் கை வாஷ் பண்ணணும். அதேமாரி உங்களுக்கு தடுப்பூசி கிடைத்ததுல தயவுசெய்து போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா வந்து வெயிட் பண்ணாதீங்க, வேற ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு இது தடுப்பூசி வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இருக்கிற கோவிஷீல்டோ கோவேக்சினோ எது உங்களுக்கு கிடைக்குதோ டக்குன்னு போட்டுக்கொள்ளுது நல்லது. ஏன்னா இதை போட்டுக்கிட்டீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் இருந்தாலும் ரொம்ப ஓவர் எஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்றாங்க. இப்போ என்ன வந்து தடுப்பூசி போட்டாலும் வந்து பிரச்சனை தான், இருந்தாலும் வந்து போட்டுக்கொண்டவர்கள் வந்து அதிகமாக வந்து தாக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 10-20 நாள் இந்த கோவிடால ஹாஸ்பிட்டல் இருந்தோன்னா இந்த கோவிஷீல்டு கோவேக்சின் போட்டு அஃபெக்ட் ஆனவங்களுக்கு 2 நாள்ல வெளியில வந்துடலாம் ஹாஸ்பிட்டல் இருந்துன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து உங்களுக்கு அந்த சான்சஸ் கிடைச்சதுன்னா இதுக்கு போடாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் போடுங்க. அதேமாதிரி ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டவங்க அவங்களுக்கு செகண்ட் டோஸ் போட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததுன்னா கிடைச்சதுன்னா உங்க டைம் முன்னாடி நீங்க போட்டுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இந்திய தேசத்துக்கா ஜெபிங்க, பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டுக்கா ஜெபிங்க, மாநில முதலமைச்சர்களுக்கா ஜெபிங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கணும், வேண்டிய ஞானத்தை தரணும். ஏன்னா இந்த இந்த சூழ்நிலையில வந்து என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. என்ன நடக்குது, எவ்வளோ டாக்ஸ் பே பண்றோம், அதில் என்ன ஆச்சு டாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி யாருக்கும் தெரியல. ஒரு மாதிரி சூழ்நிலையில இருக்கோம், கவர்மெண்ட்டும் அவங்க எதுவும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க சிட்டிசன்ஸ்க்கு. ஸோ வந்து என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. ஜெபிப்போம், கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவாராங்க, ஜெபிப்போம். அதே போல ஒவ்வொரு நாளும் இந்த இஸ்ரேலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா சங்கீதம் 122:6 இஸ்ரேலின் சமாதானத்திற்காக ஜெபிங்கன்னு சொல்லி பைபிளே போட்டிருக்கு. அப்படி ஜெபிக்கிறவங்க சுகித்திருப்பார்கள், தயவு ப்ராஸ்பர்னு போட்டிருக்கு. தயவு செய்து நம்ம ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலின் சமாதானத்திற்காக ஜெபிக்கணும், அது பைபிளில் போட்ட காரியம். ஸோ தினமும் ஜெபிக்க கர்த்தர் இஸ்லேமிய சமாதானம் கொடுப்பாராங்க. அதே போல ஒவ்வொரு தேசத்துக்கும் எந்த தேசத்துல நீங்க இருந்தாலும் சரி, சில பேர் வந்து மிடில் ஈஸ்ட்ல பார்த்து கொண்டிருக்கலாம், சில பேர் அமெரிக்கால பார்க்கலாம், சில பேர் யூரோப்ல பார்க்கலாம், அந்தந்த தேசத்திற்காக நீங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணி. ஆனால் இந்த தேசத்தை மறந்துடாதீங்க, இந்த தேசத்துக்காக ஜெபிங்க. எல்லா சூழ்நிலை மாறணும், அரசியல் சலசலப்புலாம் நீங்கி போகணும், ஒரு பெரிய ஒரு சமாதானம் வரணும். ஒரு ஒவ்வொரு நாளும் சில காரியங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம், நிறைய பாசிட்டிவா நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த மன்றாட்டு ஜெபத்துல ஜெபிக்கிற எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். எல்லாம் சீக்கிரமாக, ஏன்னா வந்து நம்ம ஜெபிக்கிறோம், ஸ்பீடு ரெஸ்பான்ஸ், ஒரு ஸ்பீடு அனாயிண்டிங். ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும், கர்த்தர் அதை சீக்கிரமா செய்து ஒரு தெய்வீக சமாதானத்தை இந்திய தேசத்துல அருளாருங்க. ஜெபிப்போம். இந்த மன்றாட்டு ஜெபத்திலையும் சரி, ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வாக்குத்தத்தை எடுத்து அதுல அதுக்கான ஆசீர்வாதத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் பேச போற காரியம் வந்து எல்லாருடைய வாழ்க்கையில சகஜமா இப்ப இருக்கிற காரியத்துல சக லைஃப் ஸ்டைல மாறிடுச்சு. அது என்னன்னா வந்து கடன் வாங்குறது, லோன் வாங்குறது. ஏன்னா வந்து முன்னாடி அந்த காலத்துல நான் அந்த காலம் சொல்ல ரொம்ப பழைய ரொம்ப பழைய பழைய ஹிஸ்டரி நினைச்சுக்காதீங்க. ஒரு 20-30 வருஷம் முன்பாக கடன்ற வார்த்தை வந்து ஒரு பாவன்ற வார்த்தை மாதிரி தான் அந்த காலத்துல எல்லாம் யோசித்தாங்க. ஒரு கடன் சொல்லிட்டாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நிறைய ஏன்பா நீ கடனா ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் லோன் வந்துருச்சு, என்ன வேணா வாங்கலாம், லோன் கொடுத்து உங்களோட ரேட்டிங் கரெக்டா இருந்துச்சுன்னா வீட் ஹவுஸ் லோனும் சரி, கார் லோனும் சரி, பைக் லோனும் சரி, இப்ப வந்து மொபைல் போன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஈஸியா மாத்திக்கலாம். ஏன்னா வந்து லோன் கொடுக்கறதுக்கு வந்து பேங்க் ரெடியா இருக்காங்க. அதுலயும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லோன் இருக்கு, 0% 0 EMI, இதோ 0% இன்ட்ரெஸ்ட்ன்றாங்க. இஎம்ஐ வந்து 6 months, 8 months, 12 months. ஆனா இந்த வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான், லோன். லோனுன்றது வந்து கடன், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, இந்த லோன்ல இருந்து இந்த கடன் பிரச்சனை எப்படி வெளியில வருது, அதுதான் வந்து நிறைய பேர் வந்து ஏதோ லோன்லாம் ஜாலியா ஜாலின்னு சொல்ல முடியாது, அவங்க லைஃப் ஸ்டைலுக்காக வாங்கிடுறாங்க. ஏதோ கேமரா வாங்கணுமா, இல்லைனா வந்து ஒரு பைக் வாங்கணுமா, ஒரு கார் வாங்கணும், வாங்கிடுறாங்க. ஆனா வாங்கி ஒரு சில மாதங்கள் கட்ட முடியுது, ஆனா ஒரு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம், கட்டவே முடியாம சூழ்நிலை இருக்கு. சில பேரோட காரியங்கள் வந்து பிடுங்கப்படுது.
அது பேர் ஹவுசிங் லோன் வாங்குறாங்க வேலையை வைத்து. ஆனா வந்து வேலையில இருந்து வர வேண்டிய காசுகள் வராம ஸ்டக் ஆகும்போது இந்த ஹவுசிங் லோனை கட்ட முடியாத சூழ்நிலையில போயிருக்கும். நானும் வந்து நிறைய பேர் நான் வந்து அடிக்கடி சில பேர் சொல்கிற காலத்தை பார்த்துக்கேன். பிரதர், நான் ரொம்ப வருஷமா வந்து லோனே வாங்கக்கூடாதுன்னு இருந்தேன், ஆனா தெரியாம ஒரு லோனை வாங்கிட்டா திருப்பி அதை கட்ட முடியல, நான் எப்படி அது மீல் வருது. இதுதான் வந்து எல்லாரும் சொல்கிற காரியம். கர்த்தரோட வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தை, ஒரு வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து உபாகம் 15:6 அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதித்தினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் சொல்கிற வாக்குத்தத்தை நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இந்த வாக்குத்தத்தம் தான். அது எப்படி அதுல இந்த உபாகம் 15:6 என்ன சொல்றாருன்னா, ரெண்டே ரெண்டு காலத்தை மட்டும் பார்ப்போம். அது என்னன்னா வந்து உனக்கு சொன்னபடியே, உனக்கு சொன்னபடியே, உனக்கு சொன்னபடியே. ஆங்கிலத்தில் என்ன வருதுன்னா வந்து உபாகமம் 12:7 உபாகமம் 15:6 மற்றும் 14 அதே போல சங்கீதத்துல வந்து 45:2 என்ன போட்டிருக்குன்னா வந்து என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். அந்த வார்த்தை வந்து என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர் சொன்ன வாக்கின்படியே நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பான். இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கொள்ளுங்க. நானும் வந்து ஒரு சில வருஷம் முன்பாக இந்த கடன் பிரச்சனையில லைட்டா அப்படி மாட்டினேன். ஆனா வந்து இந்த வாக்குத்தத்தின்படி பிடித்து கொண்டு வெளியில வந்தேன். அது ஒரே ஒரு சின்ன காரியம் மட்டும் தான் பண்ண, அதுதான் உங்களுக்கு ஒரு டிப்பா டிப்பா நான் சொல்ல விரும்புவது. எனக்கு இருந்த கடன் வந்து எப்படி நான் மீண்டு வந்தேன்னா, அது எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி நான் முதல்ல பார்த்தேன். ஒரு எவ்வளவு அமௌண்ட் நான் கடன் வாங்கியிருக்கேன்னு வாங்கினேன். அது எப்படி நான் வந்து கிரெடிட் கார்டுலாம் அது அதிகமாக யூஸ் பண்ணதால எவ்வளவு அமௌண்ட், ஒரு ஒரு கார்டுல 3 கார்டு வச்சிருந்தேன். ஒரு அமௌண்ட் ஸ்டக் ஆனதால அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் உட்காந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன்னு சொல்லி பார்த்தேன், எவ்வளோ அமௌண்ட் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னு பார்த்தேன். அந்த அமௌண்ட் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சேன், அதை ஜெபிச்சேன். அவ்வளோதான், வேற எதுவுமே பண்ணல நான். இந்த வாக்குத்தத்தை வச்சு எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லி ஜெபிச்சேன். இந்த வாக்குத்தத்தை எடுத்து நம்பி விசுவாசத்தை ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு இன்ஸ்டன்டேனியஸாக நான் ஆசீர்வதித்தேன். எப்படி அந்த கடலேருந்து வெளியில் வந்து இப்போ வந்து நான் நினைக்கும் பொழுது அது பெரிய ஒரு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அது ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் தான் சொல்லலாம். யாரோ ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபுல் அமௌண்ட்டும் கொடுக்க ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தார். அது அந்த நபரை வந்து நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவரை மீட் பண்ணது. ஆனால் சடனாக அவருக்கு வந்து என்னோட பேரு என்னோட கார்டை முன்னாடி பார்த்து எனக்கு சடனாக ஃபோன் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து ஜஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸாக அவர் வந்து பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது ஓவர் நைட் எனக்கு வந்து மாறுது. ஸோ எனக்கு செய்த அதே கர்த்தர் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அது எப்படி சார் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ன்றது வந்து அது நம்மளால விவரிக்க முடியாதது. அது வந்து அது அனுபவிச்சவங்க தான் தெரியும், அனுபவித்தவங்க தான் தெரியும். ஏன்னா வந்து அது டைம் சீசன் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவரோட நேரத்தில் எல்லாம் ஈஸியா முடியும். நம்ம நம்பியிருக்கிறவங்களாம் செய்வாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. எங்கிருந்து வரும்னு தெரியாது. கர்த்தர் கட்டளையிட்டால் எந்த இடத்துல இருந்து வரும். ஸோ வந்து நீங்க பண்ண வேண்டிய காரியம் வந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் எஸ்பெஷலி இந்த பினான்சியல் இது காரியத்தை பத்தி அறிந்தவங்க நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து முதல்ல அவங்க சொல்லுகிற காரியம் நீங்க எங்கெங்கெல்லாம் வாங்கினீங்க, என்ன எவ்வளவு அமௌண்ட் இருக்கு. சில பேர் சில ஆயிரங்கள் இருக்கும் கடன், சில பேர் சில லட்சங்கள், சில பேர் சில கோடிகள் இருக்கும். ஆனா வந்து எவ்வளவு அமௌண்ட் யார் யார்ட்ட வாங்கும் சொல்லி அவங்க லிஸ்ட் எடுக்காரு. லிஸ்ட் எடுக்க சொன்னா அவங்களுக்கு தெரியாது. காசு வரும்போது பாத்துக்கலாம், இப்பதுக்கு அதெல்லாம் இப்ப அதை பத்தி பேசி ஒரு யூஸும் கிடையாது. முதல்ல அமௌண்ட் வரட்டும், அமௌண்ட் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடலாம் அப்படி அது கிடையாது. முதல்ல உங்களுக்கு அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு அர்த்தம் தான் நீங்க ஜோம் பண்ணுங்க. கர்த்தாவே இந்த வசனத்தை எடுத்துக்கோங்க, உபாகமம் 15:6. ஏன்னா வந்து அதுல ஈஸி அதை சொன்ன ஒரே காசு அவர் சொன்னபடி அவர் என்ன பண்ணுவாரா, உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ வந்து இந்த பராக்குன்ற ஆசீர்வாதம் அவர் சொன்னதால வர ஆசீர்வாதம் ப்ராமிஸ் பண்ணது. ஒரு ப்ராமிஸ்ன்ற வார்த்தைக்கு வந்து நான் அந்த ஆங்கில டிக்ஷனரியில பார்த்த அர்த்தம் என்னன்னா வந்து ஏ லீகலி பைண்டிங் டிக்ளரேஷன். ஒரு லீகல் பைண்டிங் எப்படி ஒரு கோர்ட் கேஸ்ல வந்து நான் செய்யறேன்னு சொல்றாங்களோ அந்த பேர் ஒரு லீகல் பைண்டிங். அவர் சொல்லி சொல்லியிருக்கார். ஸோ சொன்னவர் நிச்சயமா செய்வார். அந்த ஆசீர்வாதம், அந்த பர்ராக்கின்ற ஆசீர்வாதம் உங்க கடல் எல்லாவற்றையும்
கொடுத்து முடிக்க முடியும். அதே மாதிரி கடன் வாங்கிட்டு திருப்பி இதயத்துல விழுந்துடக்கூடாது. இன்னைக்கு வந்து கடன் வாங்கி வெளியில வந்து எல்லாருக்கும் கொடுத்து முடித்துக்கணும். அப்பதான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்று இந்த ஆசிரியத்தில் இருக்க முடியும். மற்ற கடன் கொடுக்க முடியுமே தவிர நீங்க கடன் வாங்கக்கூடாது. சோ வந்து மற்றவங்க காசு கேட்கும் நீங்க கொடுக்கலாம், ஆனா வந்து நீங்க வந்து லோன் வாங்கி வாழ்கிற வாழ்க்கை முடியணும். அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்காக சொல்கிற இந்த வார்த்தை அதுதான். இந்த பிளஸிங் உபாகம் 15 பிளஸிங், நீங்க கடன் கொடுப்பில் கடன் வாங்கவே மாட்டீங்க லைஃப் டைம்ல. அதுவும் சரி, நீங்களும் சரி, உங்களோட சந்ததி சரி, சில பேருடைய இந்த கடன் பிரச்சனை சந்ததி சந்ததியா இருக்கும். தாத்தா பாட்டி, தாத்தா பையன் பேரன் அப்படியே லைனா போயிட்டே இருக்கும். ஒரு கர்ஸ் மாரி இருக்கும். அதுல இருந்து நீங்க விடுதலை ஆகணும்னா ஒரு இந்த பரா ஆசீர்வாதத்துக்கு நீங்க வரணும். அதுக்காக தான் நீ ஜெபிக்கிறோம், ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த அருமையான இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் படி, இந்த உபாகம் 15:6 படி ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீங்க, யூ ஹவ் ப்ராமிஸ்ட் தட் யூ வில் பிளஸ், நீங்கள் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த பர்ராக் ஆசீர்வாதத்தின் படி தாப்பனே ஆண்டவரே, யாரெல்லாம் அந்த கடன்ல முழுகி தத்தளித்து தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவளுக்காக ஜெபிக்கிறேன் தாப்பனே. என்ன எப்படி இந்த கடலை வெளியில கொண்டு வந்தீங்களோ அதே தேவன் இப்பொழுது அவர்களை தொட்டு ஆசீர்வதி அவர் கடன் கொடுக்கிறவங்களா மாட்டணுமா ஜெபிக்கும். கடன் வாங்கக்கூடாது தாப்பனே. ஒரு பெரிய ஒரு அபிஷேகம் இப்பொழுது இறங்கணுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கு தாப்பனே, பெரிய பெரிய காரியத்தை செய்யுங்க. சூப்பர் நேச்சுரலாக தாப்பனே ஆண்டவரே, நீரே ஏதோ ஈரே ஆண்டவரே, எப்படி ஆபிரகாமுக்கு சூப்பர் நேச்சுரலா செய்தீரோ அதே போல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீரே சூப்பர் நேச்சுரலா செய்து ஆண்டவர் இந்த வாரத்துக்குள்ள ஒரு அற்புதம் அவர் பார்க்கணும் தாப்பனே. அற்புதம் அதிசயம் பார்க்கலாம் செய்வதற்காக நன்றி. அதே போல ராஜா ஆண்டவரே, வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. எந்த விதமான வியாதியில இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்துல அவங்க விடுதலை ஆவார்களாக. அதே போல அன்றைய பல பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே, வேலை இல்லாதவங்களுக்கு ஆண்டவரே, இந்த கோவிட் நேரத்திலும் தாப்பினே ஆண்டவரே, இந்த லோன் பிரச்சனை எல்லாம் இயேசுனா முடிவதாக சொல்லுகிறோம். அதே போல சூப்பர் நேச்சுரல் டெலிவரன்ஸ்க்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே சூப்பர் நேச்சுரலாக அவன் டெலிவர் பண்ணணுமா ஜெபிக்கிறோம். அதே போல குடும்பத்துல யார் இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் ஆண்டவரே, ஃபேமிலியில என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தாப்பினே ஆண்டவரே, இந்த ஃபேமிலி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போடுமா ஜெபிக்கும். இரவுல சூப்பர் ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை நீ செய்வதற்கு நன்றி. உடைய பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன் தாப்பினே ஆண்டவரே, பிரசன்னத்தை உணர்கிறேன் தாப்பினே. நீரே உடைய வெளிச்சம் அந்த இருளை நீ மாற்றி போடணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. எல்லா சூழ்நிலையும் மாறி போவதற்கு நன்றி தாப்பினே. எல்லா துதி கணமையும் செலுத்தினோம் இயேசு நாம ஜெபத்தை கேட்பதாவே, ஆமென். ஷலோம், சலாக். இன்னைக்கு மன்றாட்டு ஜபத்துல எண்ணெய் பூசினா என்ன நடக்கும், எண்ணெய் பூசினால் என்ன நடக்கும், என்னங்க நடக்கும்? இது சாதாரண எண்ணெய் இல்லைங்க, பரிசுத்தாவினால உண்டாகிற வல்லமை கொண்ட எண்ணெய், விசுவாசத்தினாலே உண்டாகும் சக்தி. எண்ணெயில பல இருந்திருக்கு. எண்ணெய் என்பது தேவனாலே உருவாக்கப்பட்ட ஒரு கிருபை கொண்ட ஒரு பொருள் தான் அது. தேங்காயில் வடித்தா தேங்காய் எண்ணெய், ஆமணுக்கு செடியில் எடுத்தால் விளக்கெண்ணெய், ஒலிவ மரத்தில் கொட்டைகளை எடுத்து பழங்களை எடுத்து பிழிந்தால் ஒலிவ எண்ணெய். இப்படி பல எண்ணெய்கள் இருந்திருக்கு. கடுகுல இருந்து எடுத்தால் கடுகு எண்ணெய்ங்கிறாங்க. விதவிதமான எண்ணெய் இருக்குல்ல, பாம் டீலேருந்து எடுத்தால் பாம் ஆயில். இன்னைக்கு முதலாவது ஆயில், எண்ணெய். சில மிஷின் ஓடாத மிஷினை அந்த எண்ணெயை ஊற்றி அதை சரி பண்ணால் லூப்ரிகேஷன். அது கடக்கு முடக்குன்னு ஓடுற அந்த மிஷின் கூட அழகாக ஓடும். கிரீஸ் இருக்கு பார்த்தீங்களா, கிரீஸ் போடாத மிஷினில் பற்சக்கரத்தில் தொட தொட தொடதுன்னு ஓடும். கார் எடுத்துக்கொள்ளுங்க, கூலிங் ஆயிலுங்கிறான். அப்புறம் என்ன, ஆட்டோக்காரங்க பாருங்க, பெட்ரோல் ஊற்றும் போது கூட கொஞ்சம் ஆயில் இத்தனை இல்லைங்கிறான். இப்படி விதவிதமாக எண்ணெய் இருக்கு. பைபிளில் எண்ணெயை உருவாக்கினவர் கர்த்தர்,
வேதாகமத்தில் அந்த எண்ணெய்களை ஆட்டுகிற ஆலைகள் இருந்தது. உன் ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் புரண்டு ஓடும். அதியோவேல் 2:24 சொல்லுதில்ல, யாத்திராகமம் 30:23 படியுங்கள். ஒரு குடம் ஒளிவையனை எடுத்து 500 ஷேக்கல் வெள்ளப்போளத்தை போடு, 250 ஷேக்கல் கருவாப்பட்டையை போடு, 250 ஷேக்கல் வசம்பை போடு, பரிசுத்த ஸ்தலத்தின் அளவு 500 ஷேக்கல் லவகத்தை போடு, வாசனையை உண்டாக்கட்டும். கர்த்தர் எவ்வளவு அழகா அந்த அபிஷேக தைலத்தை எண்ணெயை உருவாக்கியிருக்கிறார். எண்ணெய் சில நேரங்களில் கெட்டு போயிருந்த தைலக்காரன் தைலத்தை உண்டு பண்ணுகிறான், எண்ணெய் ஆட்டுகிறவன் எண்ணெயை கொண்டு வருகிறான். ஆனால் அதில் ஒரு ஈ விழுந்துருச்சுன்னா பிரசங்கி 1:10 பிரகாரம் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய தைலத்தை நாரி போக பண்ணுமே. நாட்டம் எடுத்த எண்ணெய் யாருக்கும் பிடிக்காது. சில பொருட்களை நல்லா முறுக்கு சுடுவாங்க, நல்லா வீட்டில் இருந்து லாக்டவுன் நாட்களில் விதவிதமாக செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த எண்ணெயில் கெட்டு போன எண்ணெயாக இருந்தால் சாப்பிட முடியுமா? முடியாது. இப்போது அதெல்லாம் போகட்டும். இந்த வார்த்தை என்னத்தை குறிக்கிறது? உங்களிலே ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை அழைத்து அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவர்கள். விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். அதற்கு முந்தின வசனம், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அப்போ துன்பத்தை மாற்றுகிற சக்தி இருக்கு. சொல்லுங்களா ராமேன். அப்புறம் மகிழ்ச்சியை வெளியே காட்டுகிற சங்கீதங்கள் இருக்கு. என்ன அழகா இருக்குதுல்ல. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம், மன்றாட்டு ஜபத்தில் துன்பங்கள் மறையும். பிறகு மகிழ்ச்சி உண்டாக்குகிற சங்கீதங்கள் வரும் மன்றாட்டு ஜபத்தில். மன்றாட்டு ஜபத்தில் வெறும் புலம்பலும் கண்ணீரும் அழுகையும் மட்டும் இருக்கக்கூடாது. சங்கீதங்களும் கீதங்களும் கீத சத்தங்களும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கட்டும், தாளத்தை உருவாக்குகிற சத்தம் உண்டு. அழுகைக்காக சில தாளங்கள் இருக்கிறார், மங்களகரமான காரியங்களை வெளிப்படுத்துகிற சில தாளங்கள் இருக்கிறார், கல்யாண வீட்டுக்குன்னு சில தாளம் இருக்கு. இப்போ கர்த்தர் சொல்றார், இந்த மன்றாட்டு ஜபத்தில் இதெல்லாம் பரிசுத்தாவினால உண்டாகிற சக்தி, இதுதான் முக்கியம். சாதாரணமாக எண்ணெய் பூசுனா அற்புதம் நடந்துருங்களா? இல்லை பிரதர், வெறும் எண்ணெய் எடுத்து பூசிப்பார், ஒன்றும் நடக்காது. ஆனால் ஜபத்தோடு அபிஷேகத்தில் நிறைந்த ஒரு மனுஷனுடைய கையில் எண்ணெயை கொடுத்து பாருங்க, அந்த எண்ணெயை அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய கைப்பட்ட எண்ணெயை கீழே கூட ஊற்ற மாட்டாங்க சிலர், அதை தலை சேர்த்துக்குவாங்க. ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே போகக்கூடாதுன்னு சொல்லி. ஏன் அபிஷேகம் யா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், ஏசாயா 10:27 அபிஷேக நுகங்களை முறிக்கும். எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். பழைய ஏற்பாட்டிலிருந்து எண்ணெயை கர்த்தர் உருவாக்கி கொண்டு வருவதற்கு பல பல காரணங்கள் இருந்தது. அபிஷேகத்துக்கு அடையாளம், அபிஷேக தைலத்துக்கு அடையாளம், பரிசுத்தாவினால் உண்டாகிற மகிமைக்கு அடையாளம். சங்கீதம் 133 அந்த அபிஷேக தைலம் ஆரோனுடைய தலைக்கு மேல் இறங்கி அவருடைய தாடி வழியாக வழிந்து அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் நனைத்து பாய்ந்து போவதற்கு அடையாளமாக மாறியதே. அந்த மகிமை எங்கே? அந்த வல்லமையின் சக்தி எங்கே? இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அந்த மகிமை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணிட்டாலே எண்ணெய்க்கு அடையாளமா, அபிஷேக தைலத்துக்கு அடையாளமா. சாதாரணமா 4 சேர்ந்தா அரட்டை அடிப்பாங்க பாரு, அந்த அரட்டையில ஒண்ணுமே இருக்காது. ஆனா மல்கியா 3:16 2 சேர்ந்துட்டா போதும், அபிஷேகம் பட்டவங்க அவங்க பேச்செல்லாம் அபிஷேக வார்த்தைகளா இருக்கும். என்ன பிரதர், இன்னைக்கு கர்த்தர் என்ன வாக்கு தத்துவத்தை பேசியிருக்காரு? இன்னைக்கு மன்றாட்டு ஜபத்துல என்ன ஹெட்டிங், என்ன லைவ் ஹெட்டிங்? அவன் என்ன லைவ் ஹெட்டிங்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ஹெட்டிங்கை பார்க்குறீங்களா? மன்றாட்டு ஜபங்களில் இது முடிய 69-70 வந்திருக்குதா? கடந்து போ, ஒவ்வொரு ஹெட்டிங்கை பாரு,
எல்லாரும் விளங்கிக் கொள்ளணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு தமிழ்லையும் போட சொல்லியிருக்கேன். அந்த தமிழ் ஹெட்டிங் என்ன, இன்னைக்கு ஹெட்டிங் என்ன, எண்ணெயை பூசினால் என்ன நடக்கும், இப்போ அந்த எண்ணெயை பூசினால் என்ன நடக்கும். வேதாகமத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது, உன்னுடைய முகம் கழுவப்பட்டதாகியும் உன் தலையில் எண்ணெய் இருக்கிறதாகவும் இருக்கணுமா, சுத்தம்னு ஒரு வாழ்க்கை. அந்த காலத்தில் நான் பைபிள் காலேஜ் படிக்கும்பொழுது எங்கள் பிரின்ஸிபல் கேட்பார், யார் தலையிலையாவது எண்ணெய் இல்லைனா என்னப்பா காட்டாந்தலை மாதிரி அப்படிம்பாரு. ஆனால் அன்றைக்கு அப்படி தான், 35-40 வருஷம் முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு பாருங்கள், என் பாட்டிலில் எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லைன்ன உடனே என்னுடைய உள்ளத்தில் துக்கம், ஏன்னா யாருக்கிட்டையும் காசு கேட்கக்கூடாது, எனக்கு எண்ணெய் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எக்ஸசைஸ் யுவர் ஃபெய்த்ன்றுவாங்க. நான் பார்த்தேன் அன்னைக்கு எத்தனையோ நெருக்கத்தில் கடந்து வந்திருக்கேன் ஆண்டவரே, பட் ஐ பிலீவ் இன் மிரக்கல். பைபிளில் எலிசாவின் நாட்களில் ஒரே ஒரு குடை எண்ணெய் காலியான பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பியது உண்மையானால் என்னுடைய பாட்டிலில் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். அப்படி ஜெபித்து விட்டு தலைமாட்டில் வைத்து விட்டு தூங்கிவிட்டேன். 17 வயது எனக்கு. அதிகாலையில் எழுந்து பார்க்கும்பொழுது அந்த எண்ணெய் பாட்டில் நிரம்பி இருக்கிறார். அங்கும் இங்கும் ஓடினேன், அதே யாராவது எண்ணெய் ஊற்றி வச்சிங்களா, இல்லைப்பா ஒருவர் இல்லைங்கிறாங்க. எனக்கு தெரியும் ஆண்டவரே அதை செய்திருக்கிறார். என் விசுவாசத்தினாலே, என்னுடைய கண்ணீரின் ஜபத்தினாலே நான் விசுவாசிக்கிறவர் என்ன என்று இன்னார் எனக்கு தெரியும். அன்னைக்கு நடந்த அந்த அற்புதம் இன்னைக்கு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் வெவ்வேறு அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இதனாலே என் வீட்டில் எண்ணெய் ஊறுகிறது என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அபிஷேக தைலம் ஊறுகிறார், காலியான பாத்திரங்களாக மனிதர்கள் வருகிறார்கள். நான் எண்ணெய் வைத்து ஜெபிக்கிறனோ இல்லையோ, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் தலைமையில் எண்ணெயை போல இறங்குகிறார். சகோதரர்கள் 4 பேர் கூடி ஜெபித்து விட்டார். இந்த மண்டாட்டி ஜெபத்தில் அவள் இத்தனை பேர் கூடி ஜெபித்து விட்டார். ஏதோ ஒன்று நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இப்போ அயல்நாட்டிலிருந்து அநேக ஊழியர்கள் என்னை அழைத்து பயன்படுத்தினார்களே, அவர்களுடைய செய்திகள்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. கேளுங்கள், கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நம்மை இணைத்தவர் ஒருவர், நம்மை அழைத்தவர் ஒருவர். இப்போ முதல் காரியம், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும். இந்த எண்ணெயினால கடின உள்ளங்களும் மாறும். எண்ணெய் வெண்மையை குறிக்கிறது. எண்ணெய், எண்ணெய்க்குன்னு ஒரு அழகு இருக்குல்ல, அப்படியே சகரியா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமா பொன்மயமா அந்த எண்ணெய் வருதான். ஒளிவ எண்ணெயை சொல்லும்பொழுது வாலிபர்கள் கூட அப்படியே பொன்மயமா மாறிடலாம். ஆண்டருடைய கையில் இருந்தீங்கன்னா உங்கள் தலைமையில் அந்த அபிஷேக தைலம் பொன்மயமாக இறங்கும், பொன்னாக இறங்கும். ஆமேனு சொல் மகளே, ஆமேனு சொல். கர்த்தர் ஒரு நாள் சாமுவேல் அழுது கொண்டிருந்தது போதும், 1 சாமுவேல் 16 அதிகாரம் தைல கொம்பை எடுத்து தைலத்தால் நிரப்புனா என்ன, எண்ணெயினால் நிரப்பு, அபிஷேக தைலத்தால் நிரப்பு. அதை எடுத்து கொண்டு போய் யார் மேல் ஊற்றினாரோ உங்க அபிஷேகம், தாவீதுக்கு மேல் ஊற்றினார் கொம்பு தைலம், சவுலுக்கு மேல் ஊற்றினார் குப்பி தைலம். இன்றைக்கு நான் குப்பி தைலத்தையும் பேசல, கொம்பு தைலத்தையும் பேசல, பரிசுத்தாவி என்கிற அக்னி தைலத்தை குறித்து பேசுறேன். அவர் மேல் ஊற்றப்படும் பொழுது ஒரு தடைகள் எல்லாம் உடையுமா? பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆசாரியர்களுக்கு மேல் அந்த அபிஷேகம், ராஜாக்களுக்கு மேல் அந்த அபிஷேகம், தீர்க்கதரிசிகளுக்கு மேல் அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகத்தின் நினை வந்த உடனே அவர்களுக்குரிய பலன் வந்துவிடும். தாவீது தன்னுடைய வீட்டை மறந்து தேசத்திற்காக ஜனங்களுக்காக தன்னுடைய ராஜ்யருக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே என்று அதே அவருடைய நோக்கமாக இருந்தது. கோலியாத்தை மட்டும் கொள்ளலைங்க, எதிராய் வருகிற பெலிஸ்தியர்கள் எல்லாம் விதவிதமாய் பல விதங்களில வந்து தாக்குகிற பிசாசின் கிரியைகளை தாவீது அழித்தானே. 2 சாமுவேல் 5:24-25 தாவீது, நான் அந்த முசுக்கடி செடிகளின் முன்னணிகளிலே ஒரு அசவை ஏற்படுத்துவேன், நான் உனக்கு முன்னாலே போயிட்டேன்னு அறிந்துகோ, இப்போ பெலிஸ்தியரை பின்பக்கமாக இருந்து தாக்கு,
அபிஷேக தைலம் வந்துட்டா ஞானமும் அறிவும் புத்தியும் விவேகமும் வந்துடும். ஏசாய 11 அதிகாரத்தில் த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், த ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ், த ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், த ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில் அண்ட் த ஃபியர் ஆஃப் த லார்ட். ஞானத்தின் ஆவி, அறிவின் ஆவி, விவேகத்தின் ஆவி மட்டுமல்ல உணர்வின் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிறார். இந்த அபிஷேக தைலம் இல்லாமல் இருக்காதீங்க. இப்போ நீங்கள் கேளுங்களேன், அப்படி கேட்க உங்களுக்குள் வருவார். ரெண்டாவது ஏசாயா 45 அதிகாரம் கர்த்தர் சொன்னார், நான் அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பாக எல்லாம் மாறும், மலைகள் தாழ்த்து பள்ளங்கள் உயர்த்தப்படும், கோணலானவைகள் செம்மையாகும், வெண்கலப்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும், என்னுடைய மகிமையின் வல்லமையினாலே நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு மேல் அந்த தைலத்தை ஊட்ட போகிறார். ஆமென். உன்னை கேட்காத ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் உங்கள் மேலே வரப்போகுது. எந்தெந்த இடத்துல என்னென்ன தடைகள் இருக்கோ அது உடைய போகிறது. ஒரு நாள் உன்னத பாட்டு 5 அதிகாரம் 2 படித்தீங்கன்னா, மணவாளன் வந்து மணவாட்டியை எழுப்புகிறாராம், சகோதரியே புறாவே உத்தமியே அப்படிலாம் சொல்லி, எனக்கு பிரியமானவளே புறாவே உத்தமியே. அந்த மணவாட்டியோ அமைதியாக கடந்தார். ஆனால் மணவாளனுடைய கை அந்த ஓட்டை துவாரத்தில் பட்ட உடனே யூதர்களுடைய வீடுகள் அப்படி இருக்கும், அங்கிருந்து எழுந்து ஐயோ என்னுடைய மணவாளனாச்சே, வந்து பார்த்தா அந்த கதவுல தொட்ட இடத்துல வெள்ளை போலம் அப்படியே தைல மாறி வழியுது. உடனே ஓடி வருகிறார். உங்களுக்கு தெரியுமா சபையே, சபை ஜனங்களே, உங்க சபையில, நம்ம சபையில ஆண்டவருடைய கை பற்றிருக்குது. அபிஷேகன் ஆதருடைய எண்ணெய் அங்கு வழிந்தோடி கொண்டு இருக்கிறது. சில சபைகளை எண்ணெய் ஊட்டி ஜெபிக்கிறோம், எண்ணெய் பூசி ஜெபிக்கிறோம். சில சபைகள் அது இல்லைனாலும் கவலைப்படாத, அபிஷேகத்தை விட்டுறாத. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு அபிஷேகம் இருக்கு. உங்கள் சபைக்காக ஊட்டப்பட்ட அபிஷேகம் இப்போ அது உங்கள் தலைமையில் வரும். இப்போதான் மூன்றாவதாக அந்த எண்ணெய் பூசும் பொழுது என்ன நடக்கும், வியாதிகள் சுகமடையுமா? ஆகும். அது மனதுருக்கத்திற்கு அடையாளம், அன்புக்கு அடையாளமா? லூக்கா 10:34 நல்ல சமாரியனுடைய கையில் வெறும் கொஞ்சம் திராட்சரசம், கொஞ்சம் எண்ணெய். அங்கே எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன ஒரு யூதன் தான் அது, கள்ளர்கையில் அகப்பட்டு குற்றூராய் கிடக்கிறான். ஆண்டவர் சொன்ன உதாரணம் இது, செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆசாரியன் வருகிறான், தன்னை போல ஒருவன் செத்துட்டு இருக்கிறான்னு நினைச்சு அவன் பக்கமாக கூட போகல. ஐயோ நான் தீட்டாயிரவன் விலகி போயிட்டான், பக்கமாய் விலகி போனான். இன்னைக்கு உலகத்தில் பக்கமாய் விலகி போறவங்க இருக்கிறாங்க. அடுத்தவன் வந்த லேவியன், அவன் வந்து அவனும் பக்கமாக விலகி போயிட்டான். மற்றவங்களுடைய உள்ளத்தை புரியாதவங்க இருக்கிறாங்களே, ஆசாரியர்களாக இருந்தாலும் ஊழியக்காரர்களாக இருந்தால், பரிசுத்த ஆவியினை பெற்றவனாக இருந்தால் மற்றவர்களுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளுமா? மூன்றாவது ஒருவன் வந்தான், செத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு அவன் அந்நியன், ஆனால் ஆண்டவரை ருசித்து விட்டான், பரிசுத்தாவின் வல்லமை ருசித்து விட்டான். அவன் கையில திராட்சரசம் இருக்கு, அவங்கள என்ன இருக்கு? இன்னைக்கு இப்படி கை வச்சிங்க சொல்லுங்க, திராட்சரசம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை கிருபை வரங்கள் சொல்லுங்க. எல்லாரும் என்னை அன்பில் மனதுருக்கம் கொண்ட பரிசுத்தாவின் சக்தி. அவன் மனதுருகினான், கிட்ட வந்தான், அந்த சமாரியன் கிட்ட வந்தான், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய திராட்சரசம் எண்ணெய் ஊற்றினான், அவனுக்கு ஜீவன் வந்தது, அந்த எண்ணெய் எடுத்து பூசினான், அப்படியே தூக்கினான். உணர்வுகள் மாறியது, உள்ள மாறியது, மனதுருக்கமே சுகமாக்க ஆரம்பித்தது. அவனை கொண்டு போய் தன் வாகனத்தை சுய வாகனத்தில் ஏற்றினான். இன்னைக்கு கார் வச்சிருப்பீங்க, என்னைக்காவது மற்றவர்களுக்காக மனதிறங்கியிருக்கீங்களா? வெறும் ஆம்புலன்ஸ் தான் நினச்சிட்டு இருப்பீங்க, எவனா செத்து கிடந்தா ஆம்புலன்ஸ் வராதா, அது வராதா? இப்போ கொரோனா காலம் வேற, ஒன்னே ஒன்று 108 சொல்லிட்டா போதும், வந்துடுறானுங்க, சிலர்லாம் செத்து போயிடுறான்.
ஆனால் இப்போ உங்கள் கையில் வாகனம் இல்லை, பைக் இல்லை, ஸ்கூட்டர் இல்லை, கார் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் அக்னி ரதமாக வருவேன், உன்னை பாதுகாக்கிற ஒரு வாகனமாக வருவேன். நீ மனதுருக்கத்தை விரும்புறீல்ல, உடைந்து போய் கிடக்குறீல்ல, இப்போ அப்படி கை வச்சிங்க, என்னை ஊப்பர்களுடைய கையில் என்னை கடைசியாக. உங்களிலே ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்கள், இப்பெல்லாம் சபை உங்ககிட்ட வரும், அல்லது சபை கிட்ட நீங்க வரணும், ரெண்டும் இப்படி கை வைங்க. சபை உங்ககிட்ட வரணும், நீங்க சபை கிட்ட போகணும். இப்ப சபையில அனுபவம் பெற்றவங்க இருக்கிறான், ஆவியப்பட்டவங்க இருக்கிறான், அபிஷேக தைலத்தை கையில வைத்திருக்கிறவங்க இருக்கான். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒரு சொட்டு எண்ணெயாவது நான் செபித்து ஊற்றுவேன், அது உங்கள் தலைமையில் இறங்கட்டும், இறங்கட்டும் அந்த எண்ணெய். அது இறங்கினாலே விடுதலை, சுகம் வந்து விடும், மனதுருக்கம் அது. வியாதிப்பட்டால் விசுவாசம் உள்ளவனுடைய ஜபத்தினாலே உன்னுடைய பிணி நீங்கி போயிடும், வியாதி நீங்கி போயிடும். இயேசு நாமத்தினால நம்ம எண்ணெய் எடுத்தாலும் தண்ணி எடுத்தாலும் அது அற்புதம் இருக்கும். அதை எடுத்து அப்படியே நம்ம பூசிடலாம். ஒருவேளை பயமோ திகிலோ கண்ணீரோ இருக்குமானா அதை எடுத்து போட்டிருந்தேன், உங்களுக்கு மேல் அந்த வல்லமை இறங்கும். இப்போ நான் இந்த இன்னைக்கு மன்றாட்டி ஜபத்தில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய எண்ணெய், அது ஜப எண்ணெயாக இருக்கலாம், அல்லது அபிஷேக தைலமாக இருக்கலாம், அல்லது கையில் வச்சுக்கோங்க. இந்த அமெரிக்காவெல்லாம் போனால் வித விதமாக எண்ணெய் வச்சுருக்கானுங்க, என்னென்னமோ எண்ணெயா அவங்க பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கிறான், ஹனிமூன் ஆயில் போட்டிருக்கான் எங்கள் ஆலயத்தில். அவங்களுக்கு போனால் இரவு நேரத்தின் ஆயில்னு போட்டிருக்கான், சில ஆயிலில் வாசனையை வைத்திருக்கிறான், நல்லா தூக்கம் வர்றதுக்காக சில எண்ணெயை வச்சுருக்கிறாங்க ஐயா. ஆனால் நமக்கு ஒரே எண்ணெயாக இருந்தாலும் செபை எண்ணெய், சொல்லுங்க எல்லோரும், செபை எண்ணெயை கனப்படுத்துறியா நீ, செபை எண்ணெயை கனப்படுத்துறியா மகளே, அபிஷேகம் நிறைந்த ஊழியக்காரனுடைய கரங்களை கனப்படுத்துகிறாயா? இன்றைக்கு கத்திரவனை பார்த்து கேள்வி கேட்கிறான், எண்ணெய் பூசும் போது என்ன நடக்கும், எண்ணெய் பூசும் போது என்ன நடக்கும்? இந்த மன்றாண்டி சபத்தில் அபிஷேகத்தின் எண்ணெயை உண்மையில் நாங்கள் பூசுகிறோம், அன்பு எனும் தேவ வல்லமை கொண்ட அபிஷேக தைலத்தை உங்கள் மேல் அனுப்புகிறோம். உன் தலையின் மேல் இறங்குவதாக, உன் சரீரத்தின் மேல் இறங்குவதாக. ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்து அனுப்புகிற ஒவ்வொரு எண்ணெயிலும், ஒவ்வொரு துளி எண்ணெயிலும் உடைய வல்லமை பாய்வதாக. என் ஜனங்களுடைய கட்டுகள் அறுந்து போகட்டும், என் ஜனங்களுடைய வீடுகள் ஐஸ்வர்யம் வந்து இறங்கட்டும். இந்த எண்ணெயை எடுத்து ஒரு சொம்பு தண்ணியில் எடுத்து ரெண்டு சொட்டு ஊத்தி தெளிங்க, வீட்டில் அந்தகாரங்கள் அழியணும், வாசல தெளி, ஐஸ்வர்யம் வீட்டுக்குள்ள வராம இருக்குதா, தட்டைகள் உடைக்கிறான், வர வேண்டிய பணம் வராம இருக்கிறதா, தடைகள் உடைக்கிறான். கொண்டு வரும் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. நேற்று வேண்டும் என்று மாறாத ஒரு வல்லமை இறங்கட்டும். கர்த்தர் இறங்குவீராக, பரிசுத்தாவின் வல்லமை என் ஜனங்கள் மேல் ஊற்றும்படியே நான் சேமிக்கிறேன், அற்புதங்கள் நடக்கும்படியே நான் சேமிக்கிறேன். எல்லா தடைகளும் உடையட்டும், எல்லா தாழ்பால்களும் முறியட்டும், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளர்களை முறிக்கிற தெய்வமே, இப்பொழுதே இந்த மன்றாட்டி சபத்தில் என் சனங்கள் மேல் பரிசுத்த ஆவி என்கிற தெய்வீக ஆயில் எண்ணெய் இறங்குவதாக, இப்பொழுதே இறங்குவதாக. அவள் வீடுகளிலே வலமை புறப்படட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், அந்தகாரங்கள் அழிந்து போகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இதோ தீர்க்க தரிசன அபிஷேகம், அப்போஸ்தல அபிஷேகம், இதோ ஆசாரியர்களுடைய அபிஷேகமும், ராஜாக்களுடைய ராஜரிக அபிஷேகமும் என் சனங்கள் மேல் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், கொண்டுக்கிற ஜனங்கள் ஊழியத்தை தாங்குகிற ஜனங்களுக்கா இப்ப மன்றாடி ஜெபி, அவர்கள் மேல் அபிஷேக தைலத்தை தெளி என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் கொடுக்கிறார்களே, அனுப்புகிறார்களே, ஊழியத்தை தாங்குகிறார்களே, அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வாதமாக மாற்றும்.
நிறைவும் ஆசீர்வாதமும் சம்பூர்ணம் என் ஜனங்களுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. கர்த்தர் உங்களை தொட்டு விட்டா அவருடைய கரம் உங்கள் மேல் பட்டு விட்டது. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. நீங்கள் இயேசுவின் அன்பின் ஊழியம் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கும் நீங்கள் தொடர்ந்து கொடுத்து தாங்கும்படி கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கூகுள் பே நம்பர் 9791921217. வங்கி விவரங்கள் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 7001367300 IFSC கோட் IDIB 000R048 Bank address Siddhapudur branch Coimbatore 641044 Power of God TV Indian Bank account number 6321719960 IFSC code IDIB 000R048 branch Siddhapudur Coimbatore ஜெபியுங்கள் தாங்குங்கள் ஆண்டவர் உங்களை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். கர்த்தராமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி. ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.